good morning. Welcome to the Wednesday review session. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸ் பத்தி பெண்டிங் இருந்துச்சு. ஸோ நர்கிஸ் இப்போ அந்த கோஸ்ட் பாயிண்ட் செஷன் வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறமா நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனுக்கு போகலாம். ஸோ ஓவர் டு நர்கிஸ். So the 13 ghost formings அப்படிங்கற இந்த மெத்தட் ரொம்ப ஃபேமிலியரா ஃபாலோ பண்ணது இல்லனா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசினுக்கு இந்த மெத்தடை வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணது வந்து சன்சி மியாவோ அப்படிங்கற ஒரு சைனீஸ் மெடிசன் ஃபிசிஷியன். இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அக்யூபான்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கேட்டகரிஸ். எப்படி நம்ம யுவான் சோர்ஸ் பாயிண்ட், லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் மாதிரி படிக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு கேட்டகரி. few people mute பண்ணாம இருக்கீங்களா? one second. okay. yeah. so one of the category in acupuncture but not familiar. இப்போ ஒரு யுவான் சோர்ஸ் பாயிண்ட், லியோ கனெக்டிங் பாயிண்ட் அண்ட் அதர் பாயிண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகளை நம்ம பயன்படுத்துறோம். பட் நம்ம இந்த கேட்டகரியை பத்தி பெரிய பெருசா வந்து தெரிஞ்சுக்காம இருக்கும். ஸோ இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் ஒரிஜினேட்டட் பை சன்ஷி மியாவோ. இவர் யார் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் டாக்டர். இவர் வந்து சூயு அண்ட் டான் டெனசிட்டியில் வந்து வாழ்ந்த ஒருத்தர். இவர் வந்து சைனாஸ் கிங் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அந்த ஒரு பட்டத்துக்கு வந்து ஒரு 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 ரீசன் என்னன்னா இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி இவர் வந்து சைக்கோலாஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு இவர் கொடுத்த சிகிச்சை தான் வந்து இவருக்கு கிங் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற இந்த பேரை வந்து வந்ததுக்கு ஒரு காரணம். 6th century பிட்வீன் 581 to 682 AD இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன விஷயங்கள் வந்து பேசிக்காக இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை அப்படின்னு நமக்கு கிரியேட் பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் கான்செப்ட் ஆஃப் ஃப்ளம். இப்போ இந்த ஃப்ளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து ஃப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சீசனலாக இருக்கும், காமன் கோல்டோட, சைனசைட்டிஸோட, நேசல் அப்ஸ்ட்ரக்ஷனோட, காஃப், சோர் த்ரோட், இந்த மாதிரி ஏதேனும் இண்டிகேஷனை மட்டும்தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, இந்த ஃப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம உடல்ல வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா இந்த சளி தொல்லை, ஜலதோஷம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஃப்ளம் அப்படிங்கிற ஃபார்மேஷன் நம்ம உடம்புல நேச்சுரல் ஆனது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய இம்பேலன்சஸ் தான் நமக்கு இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸாக வெளிப்படுது. எப்பவுமே நம்ம இண்டிகேஷன்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணிக்கிறோம், அதனுடைய ரூட் காஸ் ட்ரீட் பண்ணிக்கிறதே இல்லை. ஃப்ரம் த சைல்ட்ஹுட், ஒரு குழந்தைக்கு முதல் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 3 months இருக்கக்கூடிய இன்ஃபான்ட்டுக்கு வரக்கூடிய சளியில் ஆரம்பிச்சு எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் வந்து நீங்க இந்த ஃப்ளம் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது, இந்த ஃப்ளம்மால் ஏற்படக்கூடிய ஃபீவர் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது. ஸோ ஃப்ளம் பிகேம் த காஸ் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் ராதர் தேன் த ஆங்கிரி ஸ்பிரிட். அதாவது அந்த காலத்தில் நோய்கள் வரும்போது அது வந்து ஒரு ஆங்கிரி ஸ்பிரிட் இல்லைனா ஒரு பேட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது தான் நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பேட் எனர்ஜி, ஈவில், குயி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, GUI அப்படிங்கிற சைனீஸ் வார்த்தையை தான் நம்ம இங்கிலீஷில் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோஸ்ட் புள்ளிகளோட கேபபிலிட்டி என்னன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டிஸையும் அது வெளியில் எடுக்க முடியும். ஸோ இவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மெடிசனுக்கு கொடுத்தாரு, இந்த கிங் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கம்பேஷன் இன் மெடிசன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 7,300 ஹர்பல் ஃபார்முலாஸ் இவர் வந்து உருவாக்குனது. இவர் வந்து அக்யூபன்ச்சர் சிகிச்சையில் ஸ்பெஷல் பிரான்ச்சஸ், அதாவது காமனான எல்லா பிரச்சனைகளுக்கும் அக்யூபன்ச்சர் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் வந்து அக்யூபன்ச்சரிஸ்டுக்கு வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுற ஒரு விஷயத்த இவரோட பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அக்யூபன்ச்சர் ஸ்கூல்ஸில் வந்து இம்பீரியல் மெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அந்த சிஸ்டம்ல வந்து இவருடைய இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ், மற்ற கேட்டகரிஸ், 7,300 ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ஏற்றுக்கப்பட்டுச்சு அந்த டைம்ல.
ஸோ இவர் வந்து கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு காரணம் வச்ச பேர் வச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கோஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட சைக்கோலாஜிக்கல் சைக்காட்ரிக் நியூரோலாஜிக்கல் டிசீசஸை கண்ட்ரோல் பண்ணது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பார்க்கின்சோனிசம் இருக்கு, ஒருத்தரால வந்து ஒரு பாடியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரோட லெஃப்ட் ஹேண்டோ இல்ல லெஃப்ட் லெக்கோ இல்ல அவரோட நெக்கோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷிவர் ஆகுது அப்படின்னா, நார்மலா ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஆவரேஜ் ஐடியால இருக்கிறவங்க கூட அவருக்கு ஏதோ நியூரோ ப்ராப்ளம் இருக்கு, அவர் பாடியில வந்து ஒரு பார்ட் வந்து தன்னால மூவ் ஆகுது, அவரோட பிரெயின் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறத ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டால கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மாதிரியான நியூரோலஜிக்கல் டிசார்டர்ஸை வந்து அந்த காலத்துல ஒரு நெகட்டிவ் எஃபெக்டா பார்க்க பட்டதுனாலதான் இதை வந்து கோஸ்ட் பாயிண்ட்ஸ், இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு, அதாவது பேட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. அக்கார்டிங் டு தவுசம் அண்ட் ஷாமனிசம், ஒரு மனிதருக்கு நோய் வருது அப்படிங்கிறது வந்து இவில் ஸ்பிரிட்டோட இன்வேட் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருந்தது. இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா, இந்த 13 பாயிண்ட்ஸுமே நம்மளோட ரெகுலர் அக்யூபஞ்சர் மெரிடியன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ற ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட கோஸ்ட் பாயிண்ட்ஸ் தான். டுடே 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து நாட் இன்க்ளூடட் இன் டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது இதை வந்து இந்த கேட்டகரியில யாரும் நம்ம படிக்கிறது இல்லை. 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸாக பிரித்து டேப்லெட் காலம் கொடுத்து இதை ட்ரெடிஷ்னலாக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு, பட் அந்த பாயிண்ட்ஸை நம்ம வேறு வேறு எஃபிகசிக்காக டிஃப்ரெண்ட்டாக படிச்சுக்கிறோம். ஸோ புக்ஸ் ஆஃப் சஞ்சீவ்யாவோ, இவரோட மெயின் புக் வந்து பிரஸ்கிரிப்ஷன் ஃபார் எமர்ஜென்சிஸ் ஒர்த் 1000 கோல்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுலேயும் வந்து ரெண்டு வால்யூம்ஸ் இருக்கு, ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்கு, ரெண்டு புக் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் புக்கும் செகண்ட் புக்கும் வந்து சப்ளிமெண்ட் டு ஈச் அதர். ஸோ அந்த ரெண்டு புக்கையும் நீங்கள் முழுமையாக படிக்கும்போது அவருடைய இந்த கம்ப்ளீட் ஃபார்முலாஸ் ட்ரீட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே அவர் அதில் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் புக். இந்த ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து அவர் ப்ரெக்னென்சி, ஃபர்டிலிட்டி போன்ற உமன்ஸ் ஏரியா, அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் பாதிப்புகளுக்கு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய செகண்ட் ஃபார்முலா, அடிஷ்னல் ஃபார்முலாஸ் டு தி 1000 கோல்ட் பீசஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு கண்டினியூட் ஜாப், ஒரு செகண்ட் வெர்ஷன். ஸோ நார்மலாக வந்து ஃப்ளம் அப்படின்னா நமக்கு அலோபத்திக் சயின்ஸில் ஒரு வெஸ்டர்ன் மெடிசனில் வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் காஸ்ட் பை ஹீட். ஸோ ஒரு லிக்விட் செக்ரேஷன் இருக்கும், மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ சளி பிடிக்குது, மூக்கில் வந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது, ஒரு வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ளம் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் மெடிசனோட கான்செப்ட். ஃப்ளம் வந்து ஒரு மென்டல் டிஸார்டருக்கு காரணமாக இருக்குது. இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஒருத்தர் ட்ரீட் பண்ணுறதுனால என்னென்ன சான்சஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிக் நியூரோலஜிக்கல் அப்படின்னு சொன்னோம். இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஓவர் அ லைஃப் டைம். அக்யூபஞ்சர் சிகிச்சைகள் மூலமாகவே ஒருத்தர் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக வந்து அவரோட சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அவருக்கு வந்து சோல் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா கூட இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எந்த ரிலீஜியனை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அவருக்கு ட்ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் அந்த எவல்யூஷன்ல இருக்கக்கூடிய சில தடைகள் அப்டக்கிள்ஸ் கூட வந்து அவர் ஓவர் கம் பண்ண முடியுது. உதாரணமா வந்து ஒரு சில வீக்னஸஸ் இருக்கும், ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, மெடிடேஷன்ஸ் கற்றுக்கும் போது, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலை ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள், இந்த உலகத்துல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சில விஷயங்கள், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்னால, ஒரு அட்டாச்மெண்ட்னால வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் பண்ண முடியாது. ஃபேமிலி லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒரு கமிட்டட் அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது, பிள்ளைங்களுக்காக ஹஸ்பண்ட்காக அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ங்கிறதோ இல்லை அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன், அந்த செல்ஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறது
பண்றதுக்கு அவங்களுக்கு பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்பிரிச்சுவலி நல்ல க்ரோத் தேவைப்படக்கூடிய இல்ல ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆகுற ஒரு சோலை நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சா அதுவே அவங்களுக்கு டிசீஸா அவங்க பாடியில வந்து ஒரு அன்எக்ஸ்பிரஸ்ட் அன்டிஃபைன்ட் கண்டிஷனா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அதிக அளவுல வந்து பிரஸ்ட் கேன்சர், யூட்ரின் கேன்சர், கேன்சர் போன்ற இந்த நோயே வந்து ரொம்ப அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னு சயின்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நம்ம ஒரு நோயாளியை சந்திக்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் தான். இந்த ஒவ்வொரு புள்ளியுமே ஒரு கேட்வே மாதிரி இட் ஓபன்ஸ். ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங்ல வந்து சொல்லுவாங்க. தலைவலிக்குது, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி, சம்டைம்ஸ் சைக்கலாஜிக்கலா எமோஷ்னலா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ட்ராமா இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், டீனேஜ்ல இல்ல குழந்தையில வந்து செக்ஷுவலி அசால்ட் செய்யப்படுற ஒரு பெண் குழந்தைக்கு வந்து 40 வயசுல ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷனுக்கு அது காரணமா இருக்கும். அதை ஹீலர்ஸ் கிட்டயோ டாக்டர்ஸ் கிட்டயோ அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. UB62, it is a very powerful point for emotional trauma and other condition. It is also a ghost point, ghost path. நீங்க இந்த point try போட்டுட்டு ஒரு 2-3 செஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்க அவங்கள கவுன்சிலிங் செஷன்ல உட்கார வைக்கும் போது உங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்க உங்ககிட்ட வந்து அந்த எமோஷனல் ட்ராமா பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது இன்னும் இதை பத்தின ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதிகமாயிடும். அக்கிமஞ்சர் ஹாஸ் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் டெமான்ஸ் அண்ட் டிலைட்ஸ். ஆஸ் யூ நோ, இன் அண்ட் யாங் அப்படின்னு நம்ம அக்கிமஞ்சர்ல ரெண்டு சக்திகளாய் பிரிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டியில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து டெமான்ஸ் அண்ட் டிலைட்ஸ் சொல்லும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், எஸ் அப்கோர்ஸ் இப்ப வந்து சுப்ரீம் பவர் பாசிட்டிவா வந்து ஒரு இறை சக்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சக்தி நிச்சயமா உலகத்துல இருக்கணும். இது ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் தான் வந்து லைஃப். ஸோ அக்யூபன்ஷன்ல வந்து ஒரு சைக்கோலாஜிக்கலி ஏற்படக்கூடிய இந்த டெமான்ஸ் அண்ட் டிலைட்ஸ் த்ரூ திஸ் 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம சரி பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் அதனுடைய ஹார்ட்வேர் வந்து நமக்கு சின்க்ரனைசேஷன்ல இருக்கணும் இல்லையா. ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும். என்கிட்ட ஒரு பழைய ஹார்ட்வேர் இருக்கு, ஐ மீன் ஒரு பழைய டெஸ்க்டாப் இருக்கு, நான் லேட்டஸ்டா இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அதுல வந்து நான் இன்ஸ்டால் பண்ணா கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரோட சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த கோஸ்ட் சிண்ட்ரோம்ஸ் அண்ட் கோஸ்ட் பாயிண்ட்ஸ்னுடைய ட்ரீட்மெண்ட். ஸோ என்ன மாதிரியான இண்டிகேஷன்ஸை வந்து நீங்க இந்த பாயிண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலி வந்து மேனியா, மேனிக் பிஹேவியர்ஸ், ஃபியர், ஃபோபியா, நிறைய பேர் வந்து கோஸ்ட் டாக், அதாவது இது எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா தைனடிஸ் கண்டிஷன், அலோசினேஷன், ஒரு பேசுற மாதிரி சத்தம் கேட்குது, என்ன கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது, இல்ல காதுல வந்து பஸ்ஸிங் நாய்ஸ் இருக்கு, கோவில்ல வந்து மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நீங்க பேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டா கனெக்ட் வித் தி 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ். ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் இருப்பாங்க, கோஸ்ட் ஃப்ளோட் ஆகிற மாதிரி நான் பாக்குறேன், எனக்கு கனவுல வந்து பேய் வருது, நைட் மேர்ஸ் வருது, அந்த மாதிரி சொல்ற பேஜஸ் இருப்பாங்க. டெர்மினலி இல் ஸ்டேஜஸ் பல்மனரி டியூபர்க்ளோசிஸ்ல ஒரு எந்த ஒரு நோயுமே வந்து டெர்மினலி இல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம், ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பேஷன்ஸ். ஸோ இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து 3 ட்ரினிட்டி அண்ட் 1 பாயிண்ட் இருக்கு. இன்டாங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் 4th ட்ரினிட்டியா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஈச் ட்ரினிட்டி ரிலேட்ஸ் டு தி ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ் இன் த டேர்ம் ஆஃப் மேனியா. ஸோ எக்ஸ்ட்ரா 1 இன்டாங் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் 4th ட்ரினிட்டி. ஆஸ் சக்கராஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு அஜ்னா சக்கரா. ஸோ இந்த சக்கராக்கு பாத்தீங்கன்னா வில் பவர், கண்ட்ரோலிங் ஓவர் அதர் சக்கராஸ், ஏன்னா இது ஒரு மாஸ்டர் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் கிளாண்ட் லொகேஷன்ல இருக்கிற ஒரு சக்கரா. ஸோ இட் மெயின்டைன்ஸ் அண்ட் இட் சப்போர்ட்ஸ் ஆல் அதர் சக்கராஸ் ஆஃப் யுவர் பாடி. ஸோ இங்க வந்து நீட்லிங் பண்ணும் போது ஹாரிசான்டல் நீட்லிங் 10 degrees நம்ம வந்து நீடல் பண்ணணும். கைட் நீட்லிங், கைட் வச்சு இந்த இடத்துல எக்ஸாக்டா அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் பண்ணி அந்த மசில நீங்க பிடிச்சிட்டு நீடல் பண்ணீங்க அப்படின்னா அந்த நீடல் இடத்துல பெயின் இருக்காது.
சம்டைம்ஸ் இல்லை மெனி டைம்ஸ் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ப்ளீட் வந்தது அப்படின்னா தட் இஸ் தி ரிமூவல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. நீங்கள் நல்லா ஸ்பிரிட் காட்டன் வச்சு அதை கிளீன் பண்ணிடலாம், நத்திங் டு ஒரி. ப்ளீடிங் அப்படின்னா ரொம்ப ஹெவி ப்ளீடிங்ஸ் இருக்காது, ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ நீடல் ரிமூவ் பண்ணும் போதே நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக அந்த இடத்துல காட்டன் வச்சு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீடல் எடுத்த உடனே ப்ளீட் ஆகாமல் கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் ப்ளீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பாடியிலேருந்து அந்த நெகட்டிவிட்டி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஸ்மால் இண்டிகேஷன். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த மெத்தட்ல கோஸ்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல நீங்க ட்ரீட் பண்ணும்போது ப்ளீட் ஆனா தப்பு கிடையாது. பட் அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு நீங்க அவங்க கம்ஃபர்டபுள் லெவலுக்கு நீங்க அதை கிளீன் பண்ணிட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ளீடிங்க வந்து பேஷண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எஸ் இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்னுடைய சார்ட் இதுதான். இது கோஸ்ட் பாயிண்ட்ஸ், அதனுடைய பின்யின் நேம் சைனீஸ் நேம், அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் அண்ட் நீடிலிங் மெத்தட். ஸோ டியூப் 26, கோஸ்ட் பேலஸ், நீடிலிங் மெத்தட் 0.3 to 0.5 சுன். இங்கே கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட் வந்து அந்த மேடம் சார் இந்த நீடிலை நீங்கள் பெண்ணு ஷேர் பண்ணிடுவேன் மேம், நீங்க நோட் பண்ண வேணாம், just நீங்க கவனிச்சிட்டா நர்கிஸ் ஸ்லைடு இஸ் நாட் நீங்க வந்து அந்த விசிபிள் நாட் விசிபிள் அவங்க சர்புனிஷா பிரசன்டிங் னு வருது, அவங்களது வந்து வீடியோ கட் பண்ணு, பிரசன்டேஷன் கட் பண்ணு. ஓகே ஓகே, 1 செகண்ட். ஹலோ ஆன்டி, நீங்க ஸ்டாப் பிரசன்டிங் கொடுங்க. ஓகே ஓகே. ஓகேவா விசிபிள்? எஸ் ஓகே. எஸ் மேம் பாக்குறீங்களா? லட்சுமி பிரியா மேம், யா சோ டியூ 26 கோஸ்ட் பேலஸ் நீட்லிங் மெத்தட் 0.3 to 0.5 சுல் லங் லெவின் கோஸ்ட் கன்வின்சிங் நீட்லிங் மெத்தட் 0.3 சுல் அதாவது அப் டு 0.3 சுல் நீங்க வந்து அங்க நீடல் பண்ணலாம். ஸ்பிலீன் 1 ghost frost frost is 0.2 chun, pericardium 7 ghost heart 0.5 chun, UB62 ghost road. இங்க வந்து fire needle recommend பண்றாங்க 3 to 7 times. Due 16 ghost pillow needle 1 chun, stomach 6 ghost bed fire needle, ren 24 ghost market 0.2 to 0.3 chun, pericardium 8 ghost cave 0.3 to 0.5 chun, due 23 ghost hall 0.3 to 0.5 chun, ren 11 ghost hidden inga vanda marks are only no needles, la 11 ghost official fire needle 3 to 7 times. The last point, high quan, ghost seal, இது நீடில் ஆர் ப்ரிக். இது வந்து பேச்சு வராத குழந்தைகளுக்கு இல்லைனா வந்து திடீர்னு லாஸ் ஆஃப் வாய்ஸ், ஃபேஷியா, மியூட்டிசம், ஒரு சில பேரலசிஸ் ஸ்ட்ரோக்கில் வந்து லாஸ் ஆஃப் வாய்ஸ், அதாவது பேசிட்டு இருப்பாங்க அந்த பேஷண்ட் வந்து பேசாமல் திடீர்னு ஸ்ட்ராப் ஆகிடுறாங்கன்ற கண்டிஷனில் மவுத்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து நீடில் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ப்ரிக் டு ப்ளீட். இந்த ட்ரினிட்டின்ற கான்செப்ட் வந்து நீங்கள் நிறைய இடங்கள் வேறு இடங்களில் கூட பார்த்துருப்பீங்க, அதாவது ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட், ஹோலி ட்ரினிட்டி அப்படின்னு மூன்று விஷயங்கள் வந்து ரிலீஜியஸாக வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இந்த கோல்டு ஐ மீன் இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிவைட் ஆயிருக்கு, நேச்சர் அண்ட் தி பர்சன் அப்படிங்கிறதுல. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டி
ஃப்ளம் வந்து கேரக்டரைஸ்ட் பை தி சைக்கலாஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் டிஸ்ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் அண்ட் சோர் த்ரோட். ஒருத்தருக்கு வந்து சோர் த்ரோட் அப்படிங்கிறது ஏற்படுது, கோல்டு வருது, டிஸ்டர்ப் ஆகுறாங்க, ஒர்க்ல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதனால நான் வந்து டயர்டா இருக்கேன், டிஸ்ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் வேர்ல்ட். அவங்களோட அந்த இம்மீடியட் சேஞ்ச் வந்து நீங்க பார்க்க முடியும். அவங்க ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க, ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்காங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டியோட கனெக்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து டியூ 26. ஸோ இது வந்து யூஸ்வலி வந்து ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய பிரச்சனைகள், இன்ஹெரிட்டன்ஸ், எபிலப்சி, ஒரு ஃபேட்டிக்னஸ் போன்ற பிரச்சனைகளோடு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அடிக்கடி ஃபெயிண்ட் ஆகிடுறது, சன் ஸ்ட்ரோக்ஸ் ஏற்படுறது, சைக்கலாஜிக்கலி டிப்ரெஷன், ஒரு சிலர் கோவப்பட்டு அவங்க கத்தும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ கோஸ்ட் ஃபைத் லங் 11 வந்து வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது இது வந்து ரொம்ப அசோசியேட்டட் வித் வேர்ல்ட், ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது விஷயத்தில் ரொம்ப ஓவர் அட்டாச்சாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட். சோர் த்ரோட், இது வந்து சேனலில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணும், ஏன்னா இது ஒரு ஜிங்கல் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால. சம்டைம்ஸ் இந்த பாயிண்ட்ல கூட ப்ரிக் டு ப்ளீட் பண்ணிடலாம், உங்களால் நீல்ஸ் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா. ஸ்பிளீன் 1 அப்படிங்கிறது ஐ ஆஃப் கோஸ்ட், இது அசோசியேட்டட் வித் எர்த், ஒன்ஸ் பாடி. ஸோ ஃபீலிங்ஸ் ஆஃப் டிஸ்ஓரியன்டேஷன் இன் த வேர்ல்ட், ஸோ அவங்க வந்து வேர்ல்டோட ரொம்ப டிட்டாச்சாக இருப்பாங்க, பட் அவங்க பாடியோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. தே டேக் கேர் ஆஃப் த பாடி வெல், சின்னதாக ஒரு ஒயிட் ஸ்பாட் ஒரு பாடியில் இருக்குது அப்படின்னா கூட அவங்க ஸோ மச் ஆஃப் கேர் எடுத்துப்பாங்க. உங்ககிட்ட பேஷண்ட்ஸாக வரவங்க வந்து பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும், எபிலப்சிலாம் இருக்கும், பட் அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்க்கு நான் மெடிசன் சாப்பிட்டுக்கிறேன், பட் அக்யூபஞ்சர் பண்ணும்போது எனக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரி பண்ண முடியுமா, ஃபேஸில் இருக்கிற இந்த பேட்சை சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறது. அகெயின் இட் இஸ் அ ஜிங்குவல் பாயிண்ட், ஸ்பிளீன் 1. செகண்ட் ட்ரினிட்டி, செகண்ட் ட்ரினிட்டியில் வந்து விண்ட் கேன் பி அ இஷ்யூ. ஒரு சிலருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது காரில் இல்லை பஸ்ஸில் வந்துட்டு விண்டோ சைடு உட்காந்த எனக்கு வந்து காற்று ஒத்துக்கல, இல்லை டூ வீலரில் போனேன் எனக்கு வந்து கோல்டு, அந்த விண்ட் அட்டாக் ஆனதுனால எனக்கு வந்து கோல்டு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி விண்ட் அட்டாக் ஆகி ஒரு எக்ஸ்டர்னல் பாத்தோஜனா ஒரு காரணமாக வந்து கோல்டு வருது அப்படிங்கிறது கேட்டகரைஸ்டா செகண்ட் ட்ரினிட்டி. சம்டைம்ஸ் வந்து வித்தவுட் அ க்ளூ அவங்களுக்கு ஏன் கோல்டு வந்ததுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க கோல்டா எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, விண்டு தான் காரணம். கொஞ்ச நேரம் வந்து கோல்டா வெளியில அட்மாஸ்பியர்ல உட்காந்துருந்தேன், அப்படி போனாலே எனக்கு கோல்டு ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்க. பெரிகார்டியம் 7, இது வந்து எர்த் ஆஃப் ஃபயர் அண்ட் ஆல்சோ டீல்ஸ் வித் மெட்டீரியல் டிசையர்ஸ், நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு டிசையர்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களோட டாம்ப்னஸ், ஹார்ட்ல ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம் ஃப்ளம் வந்து அவங்க ஹார்ட் மெல்டியனை வந்து டாமினேட் பண்ணும், ஹெராஸ் பண்ணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் லாஃபிங் அண்ட் க்ரைங், அவங்கக்கிட்ட வந்து நிறைய அழுகை இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அப்செட் ஆகி அழற ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் இந்த ட்ரினிட்டியில் வரக்கூடிய பீப்புளுக்கு. அண்ட் இரிட்டபிலிட்டி இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய டயக்னோசிஸ் என்னன்னா கோஸ்ட் இஸ் அட் பெரிகார்டியம். ஸோ ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மெரிடியன் வந்து பெரிகார்டியம் அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர் சயின்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த கிரேவிங், ரொம்ப இன்டென்ஸ் பொருள்கள் நிறைய வாங்கணும், இல்லை நிறைய திங்ஸ் மேலே வந்து ஆசை இருக்கும், ஒரு அன்கண்ட்ரோலபிளாக ஷாப்பிங் மேனியாக் மாதிரி அடிக்கடி வந்து ஷாப்பிங் பண்ணுறது, ஷாப்பால் ஒரு மாதிரி அடிக்ஷனாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து கோஸ்ட் இஸ் அட் பெரிகார்டியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பெரிகார்டியம் 7 அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம். UB62 is the opening point of Yan Xiao Mei. It also deals with how you walk into deal with the world. அதாவது அவங்களுக்கு தெரியும் இது ஒரு தவறான பாதை அப்படின்னு, ஆனால் கூட அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை, ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, இல்லை ராங் ஹேபிட்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இந்த கோஸ்ட் பாத் அப்படிங்கிறது UB62 அவங்களுக்கு தேவைப்படும். எபிலப்சி, பேரலிசிஸ், ஹெட்ஏக் போன்ற ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸோட இதை கனெக்ட் பண்ண முடியும். டீனேஜில் இருக்கிறவங்க, ரொம்ப வந்து எடமெண்ட் டீன்ஸ், பேரண்ட்ஸால் ஹேண்டில் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு UB62 வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். டியூ 16, கோஸ்ட் பில்லோ. ஸோ இந்த இடத்துல வந்து டீல்ஸ் வித் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு அடாப்ட் டு சேஞ்ச். ஸோ கோஸ்ட் கெயின்ஸ் ஆக்சஸ் இன் டு பிரெயின். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் அஃபெக்ட் ஆகும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங்
பர்த், கோஸ்ட், கோஸ்ட் மாதிரி கனவுகள் வருது, ரிஜிட் டங், லாக்டு ஜா, லாஸ் ஆஃப் வாய்ஸ், ஹெட் ஏக் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பால்சி, பெல்ஸ் பால்சி, ட்ரிஜிமினல் நியூரலஜியா, பிரைன் டியூமர், பீனல் கிராண்ட்ல வந்து வரக்கூடிய அடீனமோ போன்ற கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரியான லாக்டு ஜா இருக்கும், சரியா பேச முடியல, மவுத் டிவியேஷன் இருக்கும், ஃபேஸ் டிவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட இந்த நெகட்டிவிட்டிஸ்க்கு டியூ 16 இஸ் தி ரெஸ்பான்சிபிள் பாயிண்ட். தேர்ட் ட்ரினிட்டி. ஸோ தேர்ட் ட்ரினிட்டியில் வந்து ஆல்கஹாலிக்ஸ், அடிக்ஷன் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ இதில் வந்து இந்த ஃபயர் கோயிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிமோனிக் வேர்ட். ஸோ ஸ்டமக் 6, கோஸ்ட் பெட். ஸோ திஸ் என்டையர் ட்ரினிட்டி கனெக்ட்ஸ் வித் ட்ரிஜிமினல் நியூரலஜியா, நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் லாக்டு ஜா. அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பர்சன் இஸ் ஃபுல்லி பொசஸ்ட் வித் நெகட்டிவ் எனர்ஜி ஆர் கோஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அவுட் கமிங் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்காது, எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதே வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும். ட்ரிஜிமினல் நியூரலஜியால இருக்கக்கூடிய இன்னொரு யூனிக் கண்டிஷன் நீங்க நோட்டிஃபை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, மெடிக்கலா இது வரைக்கும் நீங்க ட்ரிஜிமினல் நியூரலஜிக் பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசியிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே எனக்கு வந்து ட்ரிஜிமினல் பெயின் ட்ரிகர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபேன் இல்லை ஏசி டைரக்டாக வந்து என் மேலே பட்டதுனால எனக்கு பெயின் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு, தட் இஸ் தி விண்ட், அந்த எக்ஸ்டர்னல் பாத்தோஜன் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால ட்ரிகர் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். ரெண்ட் 24 இஸ் கோஸ்ட் மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் இன் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், அகெயின் அந்த இன் அண்ட் யோங் பேலன்ஸ், இன்பேலன்ஸ் வர்றதுனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து டார்க் யூரின் இருக்கலாம், பிகாஸ் பாடியோட மோஸ்ட் ஆஃப் தி வாட்டர் வந்து கன்சியூம் ஆகுறதுனால. அதே மாதிரி நோஸ் பிளீட்ஸ், நோஸ் ப்ளீடிங், எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூக்குலேருந்து ஃப்ரெஷ் பிளட் நிறைய வெளியில் வரும், எந்த பெயினும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, ஆனால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நோஸ் ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி இண்டிகேஷனில் நீங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து இந்த ரெண்ட் 24 கோஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிற பாயிண்ட் அஃபெக்டாக இருக்கு. இந்த நோஸ் ப்ளீடிங் அப்படிங்கிறதே அந்த கோஸ்ட் ஆர் த குயு நெகட்டிவ் எனர்ஜி வந்து ட்ரைஸ் டு கெட் அவுட் ஆஃப் த பாடி, வெளியில் போகிறதுக்காக தான் அவங்களுக்கு நோஸ் ப்ளீடிங் அப்படிங்கறதே ஏற்படும். ஸோ ரெண்ட் 24 பாயிண்ட் மூலமாவே நீங்கள் அதை ட்ரீட் பண்ண முடியும். பெரிகார்டியம் 8, கோஸ்ட் கேவ். ஸோ ஃபயர் ஆஃப் ஃபயர், இந்த பாயிண்ட் வந்து எப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி பெரிகார்டியம், ஸோ பெரிகார்டியம் அண்ட் ஆல்சோ ஃபயர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து அந்த இன் அப்படிங்கிறதோட அந்த ஆக்ஷன் வந்து டோட்டலி பாடியில் வந்து இருக்காது. பெரிகார்டியம் பிலாங்ஸ் டு இன் ஆர்கன். ஸோ அப்போ இன் எனர்ஜி டோட்டலி இல்லை அப்படின்னா ஒரு செல் டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், மேனியக் பிஹேவியர்ஸும் இருக்கும், ஃபீவர், ஸ்வெட்டிங் போன்ற இண்டிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் வந்து நியூட்ரிட்டிவ் பிளட்ல இருந்தது அப்படின்னா பாடியோட எல்லா நியூட்ரிஷனையும் அது எக்ஸசிவாக அப்சர்வ் பண்ணிடும், இல்லைன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஃபுட் இன்டேக் சரியாக இருந்தாலுமே கூட பாடியில் வந்து அசிமிலேட் ஆகுறது, அப்சர்வ் ஆகுறது எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ பெரிகார்டியம் 8. ஃபோர்த் ட்ரினிட்டி அப்படிங்கிறது வந்து U23, கோஸ்ட் ஆல். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் இந்த பொசிஷன் வரும்போது. ஸோ இந்த பாயிண்ட் டைரக்ட்லி ஆக்சஸ் டு தி பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட். ஸோ சிவியர் நேசல் கன்ஜஷன், புவர் விஷன், டிசீஸ் ஸ்பெல்ஸ், அல்சீமர், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வருதுன்னா ஃப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இன்டர்னல் பாத்வேஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ U23 வந்து இதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன். இந்த U23 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு அதிகமாக பயன்படுத்தாத ஒரு புள்ளி, பிகாஸ் U20 பயன்படுத்துகிற அளவுக்கு ஈக்குவலி இந்த U23 வந்து பயன்படுத்த மாட்டோம், இது வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் U23 வந்து வெரி மச் எஃபெக்டிவ். உங்கள் ஹேர் லைன், பேஷண்ட்டோட ஹேர் லைன்லேருந்து ஜஸ்ட் பஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளி. பட் என்னோட ட்ரீட்மெண்ட்ஸில் நான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து U23 ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்துவேன். அண்ட் சைக்கலாஜிக்கலாக வந்து பேஷண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும் ஆஃப்டர் யூசிங் U23.
ஸோ ரென் ஒன் அப்படிங்கிறது கோஸ்ட் டூர், இது வந்து அபவுட் எம்ப்ரேசிங் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வில் ஈட்ஸ் ஆல் தி இன் எனர்ஜி. ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ், நிறைய பேருக்கு வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரும்பும் போது தும்பும் போது இல்லை ஏதாவது ஒரு ஜர்க்ஸில் வந்துட்டு யூரின் வந்து ட்ரிப் ஆகிடும். 30 இயர்ஸ் பிளஸ்ல இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் வந்து இந்த இண்டிகேஷன் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பாங்க, பிகாஸ் யூரின் ட்ரிப் ஆகிடுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி பூஜை மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் ஸ்லோலி சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ட்ரிப் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸோட அந்த கன்சல்டேஷன்லேயே நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். இந்த இண்டிகேஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் ரெண்ட் ஒன் வந்து அனாட்டாமிக்கலி இட் இஸ் லொக்கேட்டட் இன் அ காம்ப்ளிகேட்டட் ஏரியா. ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் போட முடியாது. சம்டைம்ஸ் மேல் டாக்டர் ஃபீமேல் பேஷண்ட் இல்லை ஃபீமேல் டாக்டர் மேல் பேஷண்ட் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது ரெண்ட் ஒன்னை வந்து நீங்கள் மென்டலி எனர்ஜைஸ் பண்ணிடலாம் ஹீலிங் மெத்தட் தெரியறவங்க. அப்படி இல்லைன்னா சுச்சோக் அக்யூப்ரெஷர் அக்யூப்ரெஷர் மெத்தடில் நீங்கள் ரெண்ட் ஒன் யூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா ரெண்ட் சிக்ஸ் ரெண்ட் டூவில் கூட நீங்கள் ஈக்குவலன்ட் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ மென்சுரல் இஷ்யூஸ் இருக்கு, ப்ரொலாப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இந்த ரெண்ட் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெண்ட் சேனல், இட் இஸ் தி கோஸ்ட் ஸ்டோர். ஸோ எல்ஐ லெவன் இஸ் தி கோஸ்ட் லெக். ஸோ கோஸ்டோட லெக் அப்படிங்கிற இந்த எல்ஐ லெவன் வந்து மேஜராக நம்ம பயன்படுத்துகிற ஒரு புள்ளி. ஏன்னா எல்ஐ லெவன் இஸ் தி பாயிண்ட் ஃபார் இம்யூனிட்டி டானிஃபிகேஷன் ஹோமியோஸ்டாட்டிக் எஃபெக்ட். ஸோ இந்த புள்ளியை வந்து நம்ம அதிக அளவில் பயன்படுத்திகிட்டே இருக்கோம் ரிப்பீட்டடாக. இது வந்து எர்த் ஆஃப் மெட்டல். ஸோ ஒரு என்டையர் பாடியோட எமோஷன்ஸ், அவங்க பிளேஸ் இன் த சொசைட்டி, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஹவ் ரெஸ்பான்சிபிள் தே ஆர், இது எல்லாமே வந்து இந்த எல்ஐ லெவன் அப்படிங்கிற பாயிண்ட் டிசைட் பண்ணும். சப்போஸ் ப்ராப்ளமேட்டிக் எனர்ஜி இந்த எல்ஐ லெவன் பாயிண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு ஹை ஃபீவர் வாமிட்டிங் இருக்கலாம். இந்த பாயிண்ட் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுச்சு, ப்ராப்பராக வந்து இந்த புள்ளி வந்து தனக்கான கம்யூனிகேஷனை வந்து பண்ணலை அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி கோமாவில் இருப்பாங்க, அவங்களோட அவுட் சைட் வேர்ல்டு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. நம்ம பாடியில் இருக்கிற 361 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இட் ஒர்க்ஸ் லைக் ஆண்டனா. ஏதோ ஒரு சில காரணங்கள்னால ஒரு சில புள்ளிகள் வேலை செய்யாமல் போகும்போது அந்த பாயிண்ட்ஸை நாம ஸ்டிமுலேட் பண்ணுறோம் இந்த பீரியட் ஆஃப் டைம், 2 வீக்ஸில் 45 டேஸில் 6 மந்த்ஸ்லன்னு. அதனால்தான் தேவைக்கு அதிகமாக ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பாயிண்ட் போடுறதோ இல்லை எக்ஸசிவாக ஒரே பாயிண்ட்டை வந்து ரிப்பீட்டடாக ட்ரீட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு அக்யூபஞ்சர் புள்ளிக்கு பின்னாடியும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எல்ஐ லெவன் மாதிரி ஒரு நார்மல் பாயிண்ட் ஒருத்தருக்கு ஆக்டிவேட்டாகவே இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ஒருத்தர் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஹைக் ஒன், தட் இஸ் தி ப்ரிக் டு ப்ளீட் பாயிண்ட். அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் நீடில் போட்டுட்டு அவங்க மவுத் பேஷண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஸோ உங்களோட ரெகுலர் ஒன்ஷன் நீடில் நீங்கள் பயன்படுத்தி இந்த லொக்கேஷனில் இந்த ஜாயிண்ட்ல நீங்கள் என்ன பண்ணலாம், பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிட்டு ப்ரிக் பண்ணிட்டு இம்மீடியட்டாக எடுத்துடலாம். நீங்கள் அந்த மாதிரி ப்ரிக் பண்ணி எடுத்த உடனே என்ன ஆகும்னா ஒரு ஹாஃப் ட்ராப் டு ஒன் ட்ராப் ஆஃப் பிளட் வந்து ப்ளீட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து டீல்ஸ் வித் என்லைட்மெண்ட். ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு இல்லைன்னா வந்து ஆட்டிஸ்டிக் ADHD ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்கள் இந்த பாயிண்ட் ட்ரீட் பண்ணுறது மூலமாக இந்த என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் வந்து இம்மீடியட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் சிஸ்னோஃபர்னியா. ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தேவைப்படுதுன்னா நெகட்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ நீங்கள் வென் யூ ட்ரீட் தி நெகட்டிவிட்டி டு கம் அவுட் ஆஃப் தி பாடி, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது சரியாயிடும். டெமோன்ஸ் அண்ட் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலுடைய பேலன்ஸ் தான். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கோஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட் இன் நேச்சர். ஸோ கோஸ்ட் எஃபெக்டை நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி பேஷண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேட்டூஸ் அண்ட் ஆர்னமெண்டல்ஸ் போட்டுக்கிற கல்ச்சர் கூட வந்து இந்த புள்ளியை வந்து டானிஃபை பண்ணுற கான்செப்டில் தான் வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் கூட இருக்குது. இதை வந்து மாடர்னாக பார்க்குறோம், பட் ட்ரெடிஷ்னலாக இதெல்லாம் பயன்படுத்தினது இந்த மாதிரி தான். ஸோ தேர் ஆர் சம் அதர் அடிஷ்னல் கோஸ்ட் பாயிண்ட்ஸ், தே ஆர் ஸ்டொமக் 36, பெரிகார்டியம் 5, டியூ 22, எல்ஐ 5, எல்ஐ 10 அண்ட் லாங் 5. இது வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஸோ 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் இல்லாமல்
ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவரோட அவரோட ரீசன்ட் புக்ல வந்து இந்த கான்செப்ட் கொடுத்திருந்தாரு. இந்த பாயிண்ட்ஸ் வந்து கோஸ்ட் இவல், கோஸ்ட் ரோல், கோஸ்ட் கேட், பொசஸ்ட் பை கோஸ்ட், கோஸ்ட் இவல் அண்ட் கோஸ்ட் சஃபரிங் அப்படிங்கிறது இதனுடைய கான்செப்ட். ஹவ் டு ட்ரீட் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சார்ட்ஸ்ல இருக்கிற புள்ளிகளை அதனுடைய எஃபிகசிக்காக உங்ககிட்ட வரக்கூடிய பேஷன்ஸ்க்கு நீங்க ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் ஆர் டூ டூ த்ரீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க அப் டு த்ரீ பாயிண்ட்ஸ் ஒரு செஷன்ல கொடுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல வரும்போது வேற த்ரீ கோஸ்ட் பாயிண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரெகுலர் மெத்தட். பட் ரொம்ப கிரிட்டிக்கலி இல், ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தட்ல பண்ணணும்னா, தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் மெத்தட் டு பி ஃபாலோட். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் உங்களுக்கு மென்ஷன், ஆல் தி பாயிண்ட்ஸ் வந்து பைலேட்ரல் நீட்லிங், டபுள் சைட்ல நீடல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஐ 11 அப்படின்னா ஜென்ரலி நம்ம லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில போடுவோம், பிகாஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து யாங் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைட்ல போட்டா நல்லது அப்படின்னு. பட் கோஸ்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல நம்ம ட்ரீட் பண்ணும்போது லெஃப்ட்லயும் நீடல் பண்ணணும், ரைட்லயும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உமனுக்கு வந்து மென்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீடில் லெஃப்ட்ல போடணும், அதுக்கப்புறம் செகண்ட் நீடில் வந்து ரைட்ல போடணும். அதே உங்களோட பேஷண்ட் வந்து உமனா இருந்தா அவங்களோட ரைட் சைடு எல்ஐ 11 ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ட்ரீட் பண்ணணும். இந்த சார்ட் எந்த ஆர்டர்ல இருக்கோ இதே ஆர்டர்ல தான் பாயிண்ட்ஸ் போடணும். ஸோ டியூ 26ல இருந்து நீங்க லைனா ஒவ்வொரு பாயிண்டா ட்ரீட் பண்ணிட்டே வரணும். லாஸ்டா வந்து அந்த பிரிக் டு ப்ளீட் பாயிண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் டங்குக்கு கீழே. ஆஸ் யூ நோ லெஃப்ட் சைட் வந்து எதுக்காக மென் அப்படின்னா இட் இஸ் தி யாங் சைட், ஸோ ஃபர்ஸ்ட் நீடில். உமனுக்கு வந்து ரைட் சைட், இட் இஸ் த இன் சைட், ஸோ ஃபர்ஸ்ட் நீடில் ரைட் சைட்ல. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த 1 சுன், 0.5 சுன், 0.7, 1 சுன், 1.6 சுன், 1 சுன், 1 சுன் டீப், 0.7 சுன், 1 சுன் டீப்ன்றது ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இந்த டீப் பெனட்ரேஷன்ஸ்லாம் எனக்கு ட்ரைனிங் இல்லை, ப்ராப்பராக வந்து எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டாக்டர், ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த டிப்ரெஷன் அதாவது பெனட்ரேஷன் லெவலை வச்சுட்டு உங்களோட யூஸ்வல் 1 சுன் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக வித் கைடில் எப்படி டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரோ அந்த கான்செப்ட்லையும் நீங்கள் போடலாம். இதான் ஃபயர் நீடில். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க ஹேண்டில்ஸ் வந்து பெருசா இருக்கிற மாதிரி நீடில்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ உங்களோட ரெகுலர் நீடில் சைஸ்லயே வந்து அந்த ஹேண்டிலோட திக்னஸ் இந்த அடிஷ்னல் ஸ்ப்ரிங் இருக்கிறது வந்து கால்ட் அஸ் ஃபயர் நீடில். இந்த நீடில்ஸோட டேமேஜர் ஆஃப் தி ஷாஃப்டும் கூட அதிகமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஃபில்லஃபோம் நீடில் மாதிரி இந்த நீடில்ஸ் இருக்காது. ஃபயர் நீடில்ஸ் வந்து ரெகுலர் ஃபில்லஃபோம் நீடிலை விட திக்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து UB62 LA11 போன்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபயர் நீடில்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதே மெத்தட்ல, அதாவது அவர் வந்து அந்த சன்சி ஷியாமோ நமக்கு என்ன மெத்தட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வேஸ் சொன்னாரோ அதே மெத்தட்ல பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபயர் நீடில் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபயர் வந்து உங்களுக்கு தெரியும் இட் இஸ் தி லைக் நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போகும்போது ஃபயர் இருந்தது அப்படின்னா த ரெட் ஹாட் நீடில்ஸ் மூலமா ரொம்ப குயிக்கா வந்து அந்த ஆக்ஷன் அந்த பாடியில நடக்குது. அதனாலதான் ஃபயர் யூஸ் பண்ண சொல்றாங்க. Certain points are warm needle points. That is the stomach 6 அப்படிங்கிறது warm needle point. So, அப்ப நீங்க வந்து டைரக்டா ஃபயர் கொடுக்காம இந்த மாதிரி மார்க்ஸா கட் பண்ணி நீடில் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மார்க்ஸா மட்டும் நீங்க பர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து டைரக்டா ஜென்ரேட் ஆகாம கொஞ்சம் மைல்டா வார்மா மாதிரி அந்த வார்ம் எனர்ஜி மட்டும் நீடில் வழியா பெனிட்ரேட் ஆகும். அண்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ்ல வந்து மார்க்ஸ் ஆன் த நீடில்ஸ். ஸோ இது வரைக்கும் மாக்சிபியூஷன் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது வந்து மார்க்ஸா யூஸ் பண்ற பிக்சர். அதாவது மார்க்ஸா இஸ் அ ஸ்டிக் விச் கண்டெய்ன்ஸ் அர்டெமிசியா வல்காரிஸ், மரிக்கொழுந்தனுடைய ஹெர்ப்ல ஒரு சிகார் மாதிரி செஞ்ச ஒரு ஸ்டிக்கு. அந்த ஸ்டிக்கை வந்து நீடிலுக்கு மேல நீங்க காமிக்கும் போது நீடில் அடிஷ்னலா நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய அவைலபிள், வார்ம் நீடில் டெக்னிக், மார்க்ஸா ஸ்டிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்லெஸ் மார்க்ஸா, ஸோ ரொம்ப லெஸ் ஸ்மோக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி பேட்ஸ் இருக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாடியில, அதுக்கு மேல மார்க்ஸா ஸ்டிக்ஸ் அண்ட் கப்ஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அண்ட் இதுதான் ஃபைனல் பாயிண்ட், ப்ளீடிங்
ஹாய் ஹோன். ஸோ இது வந்து ஒரு சில ட்ரெடிஷ்னல் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க, ஈவன் ஃபார் இந்த ஸ்பீச் டிலே அண்ட் அதர் கண்டிஷன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட். அண்ட் இது வந்து ஒன்லி ப்ளீடிங் தான், வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் ப்ரிக் பண்ணிவிட்டு எடுத்துடணும், பிகாஸ் இங்கே வந்து கொடுக்குற ப்ரெஷர் இஸ் நாட் ஸோ எஃபெக்டிவ். வென் இட் கம்ஸ் டு த ஃபயர் கோஸ்ட் கான்செப்ட் ஆஃப் நீட்லிங், இந்த இடத்துல நீடல் பண்ணணும், நீடிலே நீங்கள் இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணிடணும். So in Chinese and Tibetan culture, the fastest way to chase ghost is with fire. So that's why moxibustion, fire needle and warm needle recommend to treat the 13 ghost points. So with this, in the traditional way of treating ghost points complete. So in the points, in the chart, points normal ரெகுலர் அக்யூபாச்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ரெடிஷ்னலாக ஒரு தடவை ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த 13 பாயிண்ட்ஸையுமே டுகெதர் ஒரே செஷன்லையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனி அதர் டவுட்ஸ் இருக்கா இந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸ் கான்செப்டில் இந்த சாட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு? எஸ் மேம். குட் மார்னிங் மேம். யா குட் மார்னிங் மேம். இந்த கிட்னி பேஷண்ட் சொல்லியிருந்தேன் இல்லை மேம், பாடி ஃபுல்லாக ஸ்வெல்லிங்காக வந்திருக்காரு. அவருக்கு வந்து இது டைம் டியூரேஷன் என்ன மேம்? இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட் போட்டுட்டு எவ்வளவு நாள் போடணும், எவ்வளவு நேரம் போடணும்? இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பேசிக் நீங்க டானிஃபிகேஷன் இல்ல அதர் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்க ஸ்டேபிள் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நாள் அவங்க அக்யூபன்சருக்கு வரலன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? ஒரு கண்டினியூஸா ஒரு 7 டேஸ் வந்திருக்காரு, ஸ்டேபிள் பண்ணிருக்கேன், சம்வாட் பெட்டர் மேம். ஓகே ஓகே. ஒரே ஒரு முறை, அதாவது நீங்க இன்னும் கூட ஒரு 1 வீக் அவருக்கு வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுங்க, ஒரு 1 டைம் இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் போட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் கேப் கொடுங்க. அந்த 2 வீக்ஸ்ல வந்து நீங்க அவரை அப்சர்வ் பண்ணுங்க, என்ன மாதிரி அவருக்கு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் செஷனை பிளான் பண்ணிக்கலாம். இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் போட்டா போதும், இட் இஸ் நாட் ரெகுலர், எவ்ரி டே இந்த நீட்லிங் தேவைப்படாது. ஒரே ஒரு முறை நீங்க ப்ராப்பரா அந்த ஆர்டர். இப்ப நீங்க வந்து என்ன மெத்தட் ஆஃப் நீட்லிங் யூஸ் பண்றீங்க மேம்? நீங்க ரெகுலரா ஒன் டூ நீடில் வித் கைட் போடுறீங்களா? ஆமா, வித் கைட் ஒன் டூ நீடில். ஹலோ மேம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அந்த எனி பேஷண்ட் இப்ப நீங்க ட்ரீட் பண்ணாலும் மேடம், எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க பிரிஜுடிஸ், அதாவது முன்கூட்டி நீங்க முடிவு பண்ண முடியாது. இது எந்த கண்டிஷன்ல பேஷண்ட் உங்களுக்கு வந்தாலும் ஓகேவா? ஓகே. சோ ஒரு க்ரானிக் எயில்மெண்ட்ல ஒரு பேஷண்ட் வரும்போது நீங்க ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து பல்ஸ் பார்த்து தான் நீங்க நீடில் செலக்ட் பண்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க பல்ஸ் பார்க்கும்போது என்ன எனர்ஜி ஆப்சன்ட் இருந்துச்சு? ஸ்டொமக் வந்து அப்சண்டா இருந்தது சார். அவருக்கு வந்து ஸ்டொமக்ல ரொம்ப ஹெவியா இருந்தது ஸ்வெல்லிங். ஸ்டொமக் வந்து அப்சண்டா இருந்தது. ஓகே. அவரோட கம்ப்ளைன்ட் வந்து கிட்னி ப்ராப்ளமா? கிட்னி ப்ராப்ளம் சார். ஓகே. சோ அப்ப கிட்னி ப்ராப்ளம், இப்போ வந்து பாடி ஃபுல்லா ஸ்வெல்லிங். அதுக்கப்புறம் வந்து நான் நீட்லிங் எல்லாம் பண்ண பிறகு அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஸ்வெல்லிங் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்கு. சரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அவர் கிட்னியில் ப்ராப்ளம், ஆனால் நீங்கள் எனர்ஜி பார்க்கும்போது ஸ்டமக் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஸ்டொமக் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது சார். இப்போ தான் வரார் அவர், ஆஃப்டர் கொரோனா இப்போ தான் வரார், ஒரு 4 மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம். முதல்ல வரும்போது யூபியும் கிட்னியும் ரொம்ப லோவாக இருந்தது. ஓகே, இப்போ யூபியும் கிட்னியும் பெட்டராக இருக்குது, ஸ்டமக் ஆப்சண்ட். இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சார் நான், ஆனால் லங்ஸு கொஞ்சம் லோவாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, பட் ஸ்டொமக் ஆப்சண்ட். ஓகே, என்னோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நான் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்டை ரெகுலரா வர சொல்லுவேன். எவ்ரிடே அவங்களுக்கு பல்ஸ் பார்த்து பல்ஸ்ல என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து பேசிக் பாயிண்ட்டா எடுத்துக்குவேன். ஓகே ஓகேவா? இப்போ உதாரணமா உங்களுக்கு வந்து ஸ்டமக் ஆப்சண்டா இருந்துச்சுனாக்கா ஸ்டமக் பாயிண்ட் தான் வந்து ஸ்டமக்கோட மதர் பாயிண்ட் தான் வந்து எனக்கு வந்து இப்போ பேஸ் பாயிண்ட். மற்றபடி இண்டிகேட்டிவா அவருக்கு வந்து கிட்னி எயில்மெண்ட் இருக்கு, ஸ்டமக் பிளாட்டடா இருக்கு அப்படின்னா அதுக்காக சில இண்டிகேட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பிரச்சனைக்கு இந்த பாயிண்ட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பாயிண்ட்ஸை வந்து அடிஷ்னலா அவங்களுக்கு ட்ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா எவ்ரி பல்ஸ் லெவல்ல வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது பேஸ் பண்ணி அந்த கிளாசிக் பாயிண்ட் அந்த பல்ஸ் பேஸ்டு பாயிண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, மற்றது இண்டிகேட்டிவ் அவங்களுக்கு போட்டுக்கிட்டு வாங்க. 15 ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து அவருக்கு வந்து கன்சிடரபுளாக வந்து ப்ராக்ரஸ் இருக்கா, பேஷண்ட் வந்து முன்ன விட இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காங்களான்றதை அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, வாரத்தில் 3 நாள், அப்புறம் வாரத்தில் 2 நாள், 1 நாள்னு ட்ரீட்மெண்ட்டை டேப் டவுன் பண்ணிக்கிங்க. மட்டும் இதை நான் உங்களுக்கு சொல்லல. தெரியும் நீங்க 3 நாள்ல நல்லாயிடுவீங்க, 2 நாள்ல நல்லாயிடுவீங்க அப்படின்லாம் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நான் சொல்ற ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? இதை வந்து நீங்க ஒரு பாலிசியா வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஷூர் சார். மாதிரி அவங்க ஏற்கனவே ஏதாவது கன்வென்ஷனல் மெடிக்கல் சப்போர்ட்ல இருக்காங்க, ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு அலோபதி சப்போர்ட்ல இருக்காங்கன்னா அதை கம்ப்ளீட்டா நிறுத்து அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு உங்களுக்குமான அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிங்க. ட்ரீட்மெண்ட்னால யூ கேன் ப்ரே ஃபார் தி ரிலீஃப் ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் யூ ஃபர்கெட் தி பேஷண்ட். ஓகே, ஷூர். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பின்னால இவங்க நீங்க வந்து அவங்களுக்கு உங்களுக்குமான அந்த மெண்டல் கனெக்ஷன் குடும்பமான வரைக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து அவருக்கு நான் பிரானிக் பஞ்சர் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் பிரானிக் பஞ்சர் பண்ணிட்டு இருக்கேன். பிஃபோர் நீட்லிங் கம்ப்ளீட்டா ஒரு ஜென்ரல் ஸ்வீப்பிங் பண்ணிட்டு சக்ராஸ் கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டில் பண்ணிட்டு ஹீலிங் கொடுக்கறேன். வெரி குட். சம்வாட் பெட்டர் சார், ஹி ஃபீல் சம்வாட் பெட்டர். ஆமா, நீங்க ஹீலிங் பண்ணிட்டு நீடில் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து பெஸ்ட் ட்ரீட்மென்ட்னு நான் சொல்வேன். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, அத ஃபாலோ பண்ணுங்க. சக்ராஸ் வந்து எது டிப்ளீட்டடா இருக்கோ அந்த சக்ரா பாயிண்ட்டை நீங்க போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்ப்ளீன் சக்ரா வந்து உங்களுக்கு வீக்கா இருக்குன்னு வைங்க, ஸ்ப்ளீன் 16ல ஒரு நீடில் போடுங்க. ஓ ஷூர். அந்த நீடில ப்ரோக்ராம் பண்ணுங்க. பீஷன்லயே பண்ணணுமா சார்? சக்ரா பாயிண்ட்லயே பண்ணுங்க. எந்த இடத்துல சக்ரா இருக்கோ அந்த இடத்துல நீடில் போடணும். ஓகே, இவருக்கு நாபி சக்ரா அதுல எல்லாம் பண்ணிருக்கேன். நாபில நீங்க நீடில் போட முடியாது. நாபில போடல, ரென்ன 6 அந்த மாதிரி. ஆ ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், விஜயா, can I ask a question? எஸ் மேடம், ப்ளீஸ். ஒரு பொண்ணுக்கு கிளெஃப்ட் லிப் இருக்கு, she may be around 15-16. ஓகே, கான்ஷியஸ் அபௌட் தட். அப்புறம் ஸ்கூல்ல டீஸ் பண்றாங்கோ அப்படின்ட்டுலாம், she doesn't want to go to school, she had shifted from Bombay to Chennai. ஓகே ஓகே ஓகே. பொதுவா இதுக்கு சர்ஜரி தான் மேடம் தீர்வா இருக்கும். அக்யூபங்க்சர் பண்ண முடியும், பட் அந்த ஷேப் எப்படி இருக்கு அப்படின்றதுனா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க, நான் பாக்குறேன்.
நம்ம அக்குப்ரஷர்லயே சரி பண்ண முடியுமா முடியுமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அந்த சிலது வந்து இப்போ நம்ம ஃபேஸ் லிஃப்டிங் பண்றோம் காஸ்மெட்டிக் அக்குப்ரஷர்ல அதே மாதிரி நோஸ் ஷேப்பை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும் அது எல்லாமே வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் இப்போ வந்து ஒரு 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 ஆக்சிடென்ட் டிவியேஷன் இருக்குன்னு வைங்க பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் அப்போ வந்து நீங்க அதுக்கு சர்ஜரி தானே பண்ணணும் அப்புறம் நீங்க உடனே திரும்ப கோ த்ரூ பண்ணிட்டு இனி 3 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் 15 இயர்ஸ் ஓல்ட் அவங்களுக்கு எல்லாம் போட வேண்டாம் அட் டைம் ஆமா அட் டைம் போட வேண்டாம் ட்ரை வித் 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க அந்த சிவியாரிட்டி ரொம்ப வேஸ்ட் ரொம்ப கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்ட் கோமா அந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல மட்டும் 13 பாயிண்ட்ஸ் நம்ம டுகெதர் ட்ரீட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட்ஸ் டிவைட் பண்ணி நம்ம 5 to 8 செஷன்ஸா கொடுத்துக்கலாம் செப்பரேட்டா ஸோ நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க மேம் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் சப்போர்ட்டும் இருக்கும் நீங்கள் ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா 1, 2, 24 போடும்போது அவங்க ப்ராப்ளமும் சரியாயிடும் இந்த நீடில்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வரும் ஸோ LI11 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க 3 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அந்த கேர்ளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க 5 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் இஸ் எனஃப் 13 பாயிண்ட்ஸ் டுகெதர் ஓகேங்களா அதாவது விஜயா மேடம் வந்து இன்னொரு பதில் என்னன்னா இப்போ சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸுக்கு அக்யூபங்க்சர் நம்ம பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டா பண்ணலாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா அந்த ஸ்பிளிட்டட் லிப்ஸே கூட அழகுன்னு நினைக்கிற அளவுக்கு கூட பேஷண்ட்டோட மைண்ட் செட்டை நீங்கள் மாற்ற முடியும் ஒரு தைரியமான ஆளை கோழையாக்கலாம் ஒரு கோழையை வந்து வீரனாக்கலாம் ஆக்குபென்சர் மூலமாக பிகாஸ் அந்த எலிமெண்டல் ஃபோர்ஸை வந்து நீங்கள் மாற்றும் போது இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் எலிமெண்ட்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஃபியர் ஸோ அந்த எலிமெண்டல் சேஞ்சஸை ஒரு உடம்புக்குள்ளே கொண்டு வரும்போது சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆக்குபென்சரில் பட் ஃபிசிக்கலாக அந்த ஸ்பிளிட்டை சரி பண்ண முடியுமா அதை கரெக்ட் பண்ண முடியுமா ஷேப்பை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அகெயின்ஸ்ட் டிபெண்டிங் ஆன் தி கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட் ஓகேவா ஸோ சைக்கலாஜி ஆக்சுவலி அக்யூபன்சர் ஒர்க்ஸ் ஆன் அவர் மைண்ட் அவ்வளோதான் ஸோ அதனால வந்து சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு அக்யூபன்சரை விட ஒரு பெட்டரான ட்ரீட்மெண்ட் இந்த உலகத்திலேயே இல்லை அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்முடைய going back to our basic subject in the pulse vandu neenga chart la fill up pannuvenga adu sambandhama yaarukavadhu kelvigal iruka na vandu or 13 pulse note pannirukken doctor okay actually when I take my pulse it's mostly rapid and and the third I mean both the hands are triple warmer pericardium here kidney and UB it's always less than the other I mean other two so this is the generalized idea so my question is anga vandu always adu vandu konjam kammiya da irukuma illa same a irukuma and the pulse rate pulse strength ellame okay na solla vara vishayam enna nu kettingana neenga pulse kattukonum appadina na kudutha and stage by stage da neenga travel pannanum ஓகேவா அப்பதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த ஐ மீன் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ஆர் ஆப்சென்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து விச் இஸ் தி லோயஸ்ட் இன்டென்சிட்டி ஆர் விச் இஸ் தி ஹையஸ்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு நான் ரெண்டு ஸ்டேஜ் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்
ஆமா டாக்டர் அது மோட்டட் இல்ல இல்ல நான் சொல்ல கேளுங்க அந்த ஸ்கேலுக்குள்ள நீங்க நின்னீங்கனா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க டிராவல் பண்ண முடியும் ஓகே அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப பேசிக் பல்ஸ் நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது This is what okay. my experience for the last 22 years. Okay. So, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு பல்ஸ் பார்க்கும்போது whether present or not, that is the basic thing, first stage. Second stage, 12 இடத்துலையும் உங்களுக்கு பல்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பல்ஸ் வந்து லோயஸ்டா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு எந்த ஆர்கனோட பல்ஸ் வந்து இருக்கிறதுலயே அதிகமா இருக்கு முதல்ல நீங்க ஃபீல் பண்ணணும் மேடம் ஓகே இத ஃபீல் பண்ணாம நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு விடை கிடைக்காது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா the based on that only I tried ji என்னன்னா எனக்கு ஸ்ட்ராங் பல்ஸ் தான் ரொம்ப தெரியும் இல்ல இல்ல நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்றேன் ஓகே அப்பதான் நீங்க மூணாவது இடத்துக்கு போகவே முடியும் ஓகே So, இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ஜாய் தி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் தி பல்ஸ் ரீடிங் இன் டிஃபரெண்ட் பீப்புள் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் அதை வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே எலிமெண்டல் ஃபேக்டர்ஸ் தேர்ட் லெவல் இஸ் எலிமெண்டல் ஃபேக்டர்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லை அன்னைக்கு நீங்க ஒரு சின்ன பையனையோ இல்லை யாரையோ வேகமாக மெதுக்கி ஓடி வர சொல்லி அவங்க உட்காந்து பல்ஸ் பாருங்க யூ கேன் ஃபீல் தி ஃபயர் பல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அடுத்த ஸ்டேஜ் ஸோ இந்த ரெண்டு நீங்க கிளியர் பண்ணணும் சரி இதை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியும் ஓகே ஓகேவா ரைட் ஓகே எனி अदर பார்ட்டிசிபன்ட் ஹேவிங் எனி டவுட்ஸ் எனி சரி இன்னும் ஒரு क्वेश्चन கேக்கலாமா தாராளமா ஒரு லேடி இஸ் ஹேவிங் ஸ்டமக் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் ஓகே பட் தி ஆஃபைட் இஸ் ஃபுல் ஆ வாட்டர் கலெக்ஷன் இட் டசன்ட் ஹேவ் டு கோ ஃபார் கீமோதெரபி ஷி இஸ் அரௌண்ட் 65 அவங்களும் this condition any terminal stage la irukra patient ku neenga acupuncture treatment kudukka mudiyum avanga sufferings nichayama or alavukku korikka mudiyum first point second point yaravathu chronic healer irundanga na idhe patient ku vandu chronic healing panna solunga okay illa chronic acupuncturist irukanga na avangale chronic healing panni acupuncture pannuvanga appadi kedaikkum acupuncture pannaradhukku chronic healing therinjirukanuma illa illa adhu dhaan தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் என்னுடைய நோக்கம் அதுக்காக தான் நான் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அக்குபங்சர் தெரியும்ன்றவங்களை எல்லாம் ப்ரானிக் அக்குபங்சரிஸ்டா மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட அம்பிஷன் என்னோட ப்ரானிக் ஹீலிங் கிளாஸ் இல்லையா தனியா ஆமா யூ ஹேவ் டு அட்டெண்ட் தி ப்ரானிக் ஹீலிங் வொர்க்ஷாப் தென் யூ கேன் கம்பைன் ப்ரானிக் ஹீலிங் வித் அக்குபங்சர் டெக்னிக்ஸ் அது நீங்க கண்டக்ட் பண்றீங்களா ஆமா இப்போ இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் கிளாஸஸ் வந்து நடக்கும் நீங்க எங்க வேணாலும் ப்ரானிக் ஹீலிங் கத்துக்கலாம் நிறைய சென்டர்ஸ் இருக்கு எங்க கிட்ட படிக்கும் போது என்னன்னா நாங்க அதிகமா வந்து கோரிலேட் பண்ணி சொல்லி கொடுப்போம் அக்யூபன்சரோட பட் இருந்தா இல்ல நீங்க அதுக்காக கூட வெயிட் பண்ண வேணாம் உங்களுக்கு எங்க ப்ரானிக் ஹீலிங் கத்துக்க முடிஞ்சாலும் கத்துக்குங்க ஓகே Today we cannot go anywhere and learn. அது ஒரு ப்ராப்ளம். ஆமா ஆமா அதுதான். அது பாத்துக்கங்க. சோ இங்க சொன்ன இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இஃப் பாசிபிள் யூ கேன் ஃபிக்ஸ் எனி க்ரானிக் ஹீலர் அவங்க டிஸ்டன்ட் ஹீலிங் பண்ணிடுவாங்க ஓகே சோ அதனால நீங்க வந்து எங்க வேணாலும் படிச்சுக்கலாம் இவங்க சக்தி கேட்டிருக்காங்க காரைக்குடியில கூட க்ரானிக் ஹீலிங் இருக்கு கண்டிப்பா இருக்கு அங்க யார் கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க பார்த்து அவங்க கிட்ட க்ரானிக் ஹீலிங் கத்துக்கங்க இப்போ இவங்களுக்கு கோஸ்ட் பாயிண்ட்ஸ் போடலாமா தாங்குமா போட்டாக்க எனர்ஜி இருக்குமா அதை வந்து விஜயா சேஷாத்ரி மேடம் தான் முடிவு பண்ணணும் ஓகே பேஷண்ட் நீங்க தான பாக்குறீங்க சோ ஐ அம் நாட் யூஸ்ட் டு திஸ் கோஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்க டெர்மினல் கேसेसல எல்லாம் போடு அட் எ டைம் சொல்லுங்க இல்ல அதாவது இல்ல இல்ல கோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து தனி பாயிண்ட்ஸே கிடையாது ஏற்கனவே நீங்க அக்குபஞ்சர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் கரெக்ட் கேப்பபிலிட்டி ஓகேவா
அது உங்க நமக்கு தெரியல அப்படிங்கறதுனால கோஸ்ட் அப்படின்னு அத ஒரு லெஜண்ட் கண்டுபிடிச்சு சொல்றாரு. சி கோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன, இப்ப நம்ம சளி பிடிக்கிறது கோல்ட்னஸ் தான் அதுல அதிகமா இண்டிகேஷனா சொல்றாரு இல்லையா. இப்ப நம்ம வழக்கத்துல சொல்லுவோம் இல்லையா, சளி பிடிச்சாலே சனியம் பிடிச்சா மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோஸ்ட். ஓகேவா? சோ இது வந்து ஒரு டிஃபரண்ட் டைமென்ஷன், டிஃபரண்ட் அப்ரோச், அவ்வளவுதான். ஆமா, அதனால என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு 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 பவர்ஃபுல் வெப்பன் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா, அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லாத. ஒரு மிசைல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா தினம் எடுத்து, ஆனா ரைஃபிள்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, மிலிட்டரியில கூட. கர்ணன் கூட அந்த அஸ்திரத்தை வந்து ஒரே தடவை தான் பண்றேன்னு சொல்லிட்டாரு இல்ல, அந்த இந்த கோஸ்ட் பாயிண்ட் எல்லாம் அது ரொம்ப தேவை அவசியம். இது பண்ணலாம் இந்த கண்டிஷன்லன்றத யார் முடிவு பண்ணணும்னா அந்த அந்த கனெக்ட் அந்த பர்டிகுலர் ஹீலர் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவருக்கும் அந்த பேஷண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்ல அவர் தான் இதை டிசைட் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். சோ அப்படி அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தா 3 பாயிண்ட்ஸ் ஆ வி கேன் கிவ் இட் போல. ஆமா, ஏன்னா நீங்க முதல்ல இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் போட்டு பாருங்க, பேஷண்ட்டுக்கு வந்து அதுல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அப்படினா அடுத்து பண்ணுங்க. பயன்படுத்தலாம் அந்த மெத்தட், ஸ்பெசிஃபிக் மெத்தட மட்டும் நீங்க ரேர் ஃபெனோமெனால யூஸ் பண்றதுக்காக வெச்சுக்கோங்க. அதாவது 13 பாயிண்ட்ஸையும் டுகெதர் பைலேட்ரலா போடுறது. அதே தவிர அதுல இருக்கக்கூடிய ஏதேனும் 3 பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணி உங்களோட மத்த அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸோட கம்பைன் பண்ணி ரெகுலர் சிட்டிங்கா நீங்க கொடுக்கலாம். விஜயா மேம், நீங்க கூட இந்த பேஷண்ட்டுக்கு வந்து L11 மாதிரி சேஃபர் கோஸ்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா 1 UP62 நீங்க டு ஸ்டார்ட் வித் பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க கோஸ்ட் பாயிண்ட்ங்கிற கான்செப்ட் தெரிஞ்சு போடும் போது இந்த ஹீலரோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பேஷண்ட்டுக்கும் வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன்லயே பாத்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க இவ்வளவு நாளா L11 போட்டிருப்பீங்க, பட் அந்த கோஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு போடும் போது இட் ஒர்க்ஸ் பெட்டர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டி அந்த செகண்ட் அண்ட் 3-4 ட்ரினிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நர்கீஸ் மேடம் வந்து ஒரு செஷன்ல 2-3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் அந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டியில இருக்கிற 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி? இல்ல மேம், மிக்ஸ் ஆஃப் ஆல் தி ட்ரினிட்டிஸ். நீங்க அதாவது அந்த கோஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த கண்டென்ட் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க கிளினிக்கலி உங்களோட ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டா அது மேட்ச் ஆகும். அவர் சொல்லியிருக்கிற அந்த சைக்கோலாஜிக்கல் இண்டிகேஷன், அந்த எபிலெப்டிக் பேஷண்ட் அவங்களோட அந்த ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேட்ச் ஆகும். அது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த சிங்க்ரனைசேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த 13 பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் வேணா நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 4th ட்ரினிட்டியில எக்ஸ்ட்ரா 1 வருது, ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டியில இருக்கிற பாயிண்ட் L11, இதெல்லாம் நீங்க கம்பைன் பண்ணி ஒரே செட்டிங்ல கொடுக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் வரும் மேம், ஸ்பிலீன் 1, lung 11 அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அது வந்து பாடியில இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு புள்ளி தானே. ஸோ அதனால நீங்க எனி 3 பிக் பண்ணிக்கலாம் மேம். உங்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூ வில் கெட் அன் ஐடியா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஸ்டைல் ஃபார்ம் பண்ணிப்பீங்க. உங்க ரெகுலர் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட தானே டிஸ்கஸ் பண்ணோம். ஓவராலா ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா 50 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாரு. சைக்கலாஜிக்கலா ஒரு ரேண்டம் ஸ்டடி அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் கிட்ட பண்ணும் போது என்னன்னா ஒரு 50 புள்ளிகள் தான் பெருமளவுல நம்ம பயன்படுத்துறோம் வித் வேரியஸ் காம்பினேஷன்.
முடிவலி பேஷண்ட்டுக்கு எலை 11 போடுவீங்க, நீ பெயினுக்கு ஒரு ஸ்டொமக் 32-35 கூட போட்டுக்கோங்க. அதே ஒரு ஹெட்ஏக் பேஷண்ட்டாக இருந்தால் ஹெட்ஏக்கு ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவீங்க. பட் ஒரு சில புள்ளிகள் நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 50 பாயிண்ட்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேஷண்ட்ஸ்க்கான பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணுவோம் பை ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி புள்ளிகளில் வந்து கோஸ்ட் புள்ளிகள் இந்த கேட்டகரிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப மினிமம் பாயிண்ட்ல மேக்ஸிமம் எஃபெக்ட் கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்க்கு வர வரதான் நம்ம ஒரு கிளாசிக்கல் அப்ரோச், ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்ட், சிங்கிள் பாயிண்ட், சிங்கிள் நீடில் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப மினிமம் பாயிண்ட்லயே நம்ம பேஷண்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். அதனால யூ கேன் சூஸ் பிட்வீன் எனி 13 பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் போடும்போது அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கிறத அப்சர்வ் பண்ணுங்க, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆனா நீங்க வந்து அந்த டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நீங்க ஃபியூச்சர்ல இந்த புள்ளிகளை ரிப்பீட்டேட்டிவா பயன்படுத்தலாம். அண்ட் ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டிருந்தாங்க டியூரேஷன் ஆஃப் கோஸ்ட் நீட்லிங் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு. உங்களோட ரெகுலர் அக்யூபஞ்சர் செட்டிங் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் 20 மினிட்ஸ். சப்போஸ் இந்த மார்க்ஸர் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த அடிஷ்னல் 5-10 மினிட்ஸ் நீங்கள் ஆட் ஆன் கொடுக்கலாம். மார்க்ஸ் ஆஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஆக்சிபியூஷன் முடிச்சதுக்கப்புறம் நீடில் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் 5-10 மினிட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20-30 மினிட்ஸ் மேம். யா ஓகே, தேங்க் யூ மேம். டாக்டர் இல்லாததுனால அவர் பயன்படுத்தாம இருந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேணால் அந்த மாதிரி பர்சனலி ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இன் டு இன், யாங் டு யாங், மிட்லைன் கிராஸ் பண்ணக்கூடாது, பெரிகார்டியம், ஹார்ட், டியூ ரெண்டில் ஸ்டிமுலேட்டர்ஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கனெக்ட் பண்ணுற அந்த ரெண்டு ரீடும் ரைட் சைட்னா ரைட் சைட் பாடியில் இருக்கணும், லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைட் பாடியில் இருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸ்குள்ளே வரா மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டிமுலேட்டர்ஸ் கொடுக்கலாம். பட் கோஸ்ட் பாயிண்ட்ஸ் நானே ஸ்டிமுலேட் பண்ணதில்லை, பிகாஸ் எக்ஸப்ட் எல்ஐ 11 மாதிரி புள்ளிகளை தவிர. ஏன்னா இது எல்லாமே வந்து ஜிங்கல் பாயிண்ட்ஸ், ஸ்பிலீன் 1, லங் 11, டியூ ரெண்ட் போன்ற புள்ளிகளாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம இங்கே இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ் அப்ளிகபிளாக இருக்காது ப்ராக்டிக்கலி மேம். ஸோ அட் எ டைம் இஃப் ஐ எம் டுடே ஐ எம் யூசிங் 3 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்னாக்க இதோட கூட வேற ஒன்றும் கம்பைன் பண்ணக்கூடாது இல்லையா? பெட்டர் வந்து நீங்க 3-3 போறது தான் மேம். அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்சுவலி. மினிமம் 3 கோஸ்ட் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ல இங்கேயும் 3 புள்ளிகள் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த 3 புள்ளிகளோட நீங்க தேவைப்பட்டா வேற ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம். அதர்வைஸ் 3 கோஸ்ட் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் டே இன்னொரு 3 போடணுமா? இல்லை நெக்ஸ்ட் செட்டிங், அடுத்த செட்டிங் நீங்க பேஷண்ட் வரும்போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாருங்க. நீங்க சூஸ் பண்ணிருந்த அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபிகசி கொடுக்குதுன்னா அதே பாயிண்டே கண்டினியூ பண்ணுங்க ஃபார் 3-5 சிட்டிங்ஸ். சப்போஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு நியூ பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ தட் வில் நாட் பீ எ லாட் ஆஃப் கேப் வென் வி டேக் இட் 3-3 மாதிரி. You need to plan the treatment, ma'am. Proper planning before the treatment. So, in the patient-ukku panna poringa, first select the patient. அந்த பேஷண்ட்டுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், எபிலப்சி, எமோஷனல் ட்ராமா, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த மாதிரி கோஸ்ட் பாயிண்டோட தேவை இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அடிக்ஷன், ஸ்மோக்கிங் ப்ராப்ளம், ஆல்கோஹாலிக்காக இருக்காங்க, ஆல்கோஹாலிக் லிவர் சிரோசிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட வராங்க, ஃபுட் கிரேவிங் இருக்கிற பேஷண்ட்ஸ் வராங்க, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் டிசையர் இருக்கிறவங்க வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பேஷண்ட்டோட பழகும்போது பேசும்போது தான் நீங்கள் இன்ஃபேக்ட் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியும் இல்லையா. டே ஒன்லேயே நீங்கள் இதை முடிவே பண்ண முடியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு கோஸ்ட் பாயிண்ட் தேவையா, அவங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆட்டிடியூடுங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பேஷண்ட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அவங்களோட ஆட்டிடியூடு உங்களுக்கு புரியும் போது, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ப்ராப்பர் ஜாப் கிடைக்கல அதனால அவங்க அப்செட்டில் இருக்கலாம், இல்லை ப்ராப்பரான அவங்க படிக்கணும்னு நினச்சி கோர்ஸ் படிக்கல, பேரண்ட்ஸ் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண பிறகு தான் நீங்கள் கோஸ்ட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்துறதை பற்றி யோசிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட ரொம்ப நாளாக சிகிச்சையில் இருக்கிற
உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கியூர் ஆயிட்டு மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு நீங்க கோஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. இல்ல ரொம்ப ஒரு இல் பேஷண்ட் வராங்க, ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்ட் டிஸ்ஓரியன்டேஷன் இதெல்லாம் இருக்கு, ரொம்ப வந்து வீக்கா ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேபிள் பண்ணிட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. சூஸ் தி பேஷண்ட் மேம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபாலோ தி மெத்தட்ஸ், அந்த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. 3 3 பாயிண்ட்ஸாக ட்ரை பண்ணுங்க. யாரேனும் பர்ஃபெக்டான ஒரு பேஷண்ட் கிடைக்கும் போது 13 பாயிண்ட்ஸையும் டுகெதர் போட்டு பாருங்க. அந்த மாதிரி கோஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து 13 டுகெதர் போடுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் பேஷண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, அவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஹேவிங் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் பெட்டர் ஃபிசிக்ஸ் இருக்கு, அவ்வளோ வீக்கா இல்லை அவங்க அப்படிங்கிறவங்க இதுக்கான ஒரு கரெக்டான பேஷண்ட். ஏன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மேடம் சொன்னாங்க ரொம்ப தின்னா இருக்காரு, அவர் ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்காரு, அப்பனா ஃபேட்டிக்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸை நம்ம ஒரே நேரத்தில் போடாம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? நம்ம அடுத்து நம்மளோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே ஒரு டவுட் ப்ளீஸ் மாலினி மேம், ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு வந்து யாரோ பின்னாடி இருந்து பேசுற மாதிரி இருக்கு, நான் பேப்பர் படிக்கிறதுக்குள்ள அவங்க படிச்சு முடிச்சிடுறாங்க, எனக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 13 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் போட்டா போதுமா, இல்ல அவங்களையும் ஸ்டேபிள் பண்ணி அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி? இவங்களுக்கு வந்து பர்டிகுலராவே நம்ம கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல ஒரு ட்ரினிட்டியில வந்து நீங்க சொல்ற இந்த விஷயத்த பத்தியே சொல்லியிருக்காரு பாருங்க ஹீலர், அதாவது கோஸ்ட் டாக், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் ட்ரினிட்டி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் ஐ மீன் கம்ப்ளீட் பாயிண்ட் செட்டப் பண்ணலாம் அவங்களுக்கு. மேம் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தானே, ஆஸ் யூனோ அவங்களுக்கு ஹலோசினேஷன் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் டைனட்டிஸ் மாதிரி கண்டிஷனை வந்து அவங்க இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க ஏதாவது ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்களா, சைக்காட்ரிக் ட்ரக்ன்றது பார்க்கணும். ஸ்லீப்பிங் பில், ஸ்லீப்பிங் பில் நான் உங்களுக்கு வந்து மேம் எக்ஸாக்ட் அந்த ட்ரினிட்டியில வர பாயிண்ட்ஸ் நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு கண்டென்ட் ஷேர் பண்ண பிறகு நீங்க திரும்ப ஒரு தடவை சாப்டர் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த கோஸ்ட் டாக் சவுண்ட் கேக்குது வாய்ஸ் கேக்குதுங்கிறவங்களுக்கு செப்பரேட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அது நீங்க யூஸ் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்க அவங்கள வந்து 13 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டா கூட அட்ட ஸ்ட்ரெச் போடுங்க. பிசிக்கலி அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க, நல்ல நார்மல் ஏஜ் குரூப்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க போடலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் மேம். ஆக்சுவலி பிசிக்கலி பெட்டர் பட் ஹேவிங் சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைன்ஸ். ஓகே, அல்சைமர்ஸ்க்கும் அதேதான் இல்ல மேம், அந்த பாயிண்ட் நம்ம கரெக்ட் பண்ணி மோஸ்ட்லி வந்து அந்த மேட்சிங் ட்ரினிட்டி மட்டும் ட்ரீட் பண்ணா போதும் மேம். கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல சம்டைம் சிங்கிள் பாயிண்ட் மட்டுமே ரொம்ப நல்ல எஃபிகசி கொடுத்துரும். இருக்கு இன்ஃபேக்ட் நீங்க ஏற்கனவே வந்து ஸ்பிளீன் 1, LI-11, Lung-11, எக்ஸ்ட்ரா 1லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்க ப்ராக்டிஸ்ல, பட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபிகசி இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்க இன்னும் கூட கொஞ்சம் வைஸா கிளவரா அதுக்கான பேஷன்ஸ் அதுக்கான பாயிண்ட்ங்கிற மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இது ஒரு அடிஷ்னல் நாலேஜ் தானே மேம் நமக்கு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா 6th century ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்து அரௌண்ட் ஒரு 2008-09 கிடைச்ச பிறகு நம்ம டாக்டர் வஹாப்ஸ்ல வந்து இந்த ஒரு 10-12 இயர்ஸ்ல வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் எபிலப்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலரா நம்ம கூடிய வர பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கோஸ்ட் கேட்டகரியில வரவங்களுக்கு இதை பயன்படுத்தியிருக்கோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் ஃபிளம் இருக்கும், எப்பவுமே சளி பிடிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆஃப்டர் மூவிங் தி கோஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சளி பிடிக்கிறதுலாம் ரொம்ப அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால மல்டிபிள் ரிசல்ட்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங், இந்த 13 பாயிண்ட்டை ஒரு சின்ன சார்ட்டாக பிரிண்ட் பண்ணி இல்லைனா ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி அதனுடைய நேம் அண்ட் இண்டிகேஷன்ஸ் நீட்லிங் மெத்தடை நோட் பண்ணி உங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மெமரியில் வந்து அந்த 13 புள்ளிகள் திரும்ப திரும்ப வரும். ஸோ வரக்கூடிய பேஷண்ட்டோட இண்டிகேஷனில் ஏதேனும் டக்குன்னு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் லிமிட்டட் ரிசர்ச் ஓரியன்ட் இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும் போது என்னென்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடும்,
அதை ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ அந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிறதே ரொம்ப மினிமம் ப்ரீஃபிங் கண்டென்ட் தான். ஸோ அதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ல யாருக்கு இது மேட்ச் ஆகும்னு ஒரு நேம் சாட் பண்ணிக்கோங்க. அந்த பேஷண்ட் வரும்போது இந்த பாயிண்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்பெசிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது அப்படிங்கறத கீனா அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த விசிட்டை பிளான் பண்ணிக்கோங்க. Because planning the treatment is important. நீங்க ஒரு புது விஷயம் கத்துக்கும் போது, புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிபிக்கா நோட் பண்ணாதான் நமக்கு தெரியும் இல்லையா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அந்த மாதிரி மெத்தட்ல ஸ்டார்ட் பிராக்டிசிங். Yes. Yeah. Thank you, ma'am. Okay. Okay. Thank you. Thank you. So, hello. உங்களுக்கு அந்த பல்ஸ் சம்மந்தமாக, அந்த பேசிக் பல்ஸ் சம்மந்தமாக யூ ஆர் ஆல் வெரி கிளியர் ஐ ஹோப். ஏன்னா டிசீஸ் ஓரியன்டாக தான் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக அக்யூபன்சர்ஸ் ஹீலர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நோய்க்கு பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும், நீங்களே டிசைன் பண்ணணும், நீங்களே ப்ரிஸ்கிரிப்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் ஈவன் தென் அது ஒரே நாளில் நடக்காது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த நோய்க்கு என்ன பாயிண்ட்டு, அந்த நோய்க்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் நம்ம ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் என்னோட அல்டிமேட் ஐடியா என்ன அப்படின்னா, எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் உங்களால் அவங்களுக்கான ட்ரீட்டிங் பாயிண்ட்டை டிசைட் பண்ண முடியணும், அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள வந்து க்ரானிக் ஹீலிங் கற்றுக்குங்க, பல்ஸில் வந்து பேசிக் பல்ஸ் கற்றுக்குங்க, அப்புறம் க்ரானிக் ஹீலிங்கையும் அக்யூபன்சரையும் கம்பைன் பண்ணுங்கள். ஸோ உங்களாலேயே வந்து எந்த ஒரு கேஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு வரேன். ஸோ எனிஹோ, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் கண்டக்டிங் திஸ் டைப் ஆஃப் செமினார்ஸ் அண்ட் மீட்டிங் யூ ஆல் இன் ஆன்லைன். ஸோ இப்போது பல்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த க்வெஸ்சன்ஸும் இல்லை அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கவா? எனிபடி சார், ஒன் டவுட் சார். எஸ் உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து 12 ஆர்கன்லயும் எனர்ஜி பிரசன்ட்டா இருக்கு, இதுதான் லோயஸ்ட் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஆர்கனை நீங்க டானிஃபை பண்ணணும். நான் இந்த அப்ரோச் பண்ணி பார்க்க போறேன் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, எந்த ஆர்கனோட எனர்ஜி லெவல் ஹையஸ்டா இருக்குதோ அதனோட சன் பாயிண்ட போட்டு அது நீங்க சரி தட்ஸ் ஆல். ஓகே சார். பிகாஸ் ஃபார் 2 டேஸ் 3 டேஸ் நம்ம பாக்கறப்போ சில வந்து அந்த லோயர் பல்ஸ் இல்ல அந்த ஹையர் பல்ஸ் வந்து சின்ன ஒரு சேஞ்சஸ் வருது, பட் ரிபீட்டடா வந்து சில பல்ஸ் வந்து அப்சன்ட். இப்போ ரிபீட்டடா வந்து ஹையரா இருக்கு. சோ அத வந்து நம்ம இது மேக்ஸிமம் எது அப்படி வருதோ அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இது ஏம் ஃபார்முலா கிடையாது, உங்க மெத்தட். ஓகே சார், அக்யூபன்சரோட ஃபார்முலாவே இதுதான். ஆக்சுவலி வந்து இப்போ ஒன்று ஆப்சண்ட்டாக இருக்குது, அதை வந்து நீங்கள் டானிஃபை அந்த பாயிண்டில் நீடில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், லார்ஜ் இன்டஸ்டைன் ஆப்சண்ட்டாக இருக்குது, நீங்கள் லார்ஜ் இன்டஸ்டைனுடைய மதர் பாயிண்ட்டில் நீடில் போடுறீங்க இல்லையா? எஸ். போட்ட உடனே, நீடில் போட்ட உடனே நீங்கள் லார்ஜ் இன்டஸ்டைனை டச் பண்ணீங்கன்னா பல்ஸ் வந்துடும், அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சம்டைம்ஸ் we get the pulse, sometimes you don't get. Sometimes you don't get the pulse because yes. patient oda illness vandu romba chronic a irukum. Yes. Patient vandu romba fatigue a irupanga, romba weak a irupanga, romba enna solradhu avangalude condition vandu romba bad a irukum. Andha mari condition la needle pota odane pulse vandu namakku reflect agadhu. Yes. Sometimes for 15 minutes porthu 20 minutes porthu andha pulse vandrum feeble a aarambikkalam. இப்போ நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு 2-3 டேஸ்ல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பல்ஸ் நார்மலா வந்துரும். ஓகே. அப்படி வந்துட்டாலே அந்த பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மென்ட் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. ரைட். ஓகே. சோ இன்னையே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டை நீங்க செடேட் பண்ண வேணாம், நீங்க வந்து லோயஸ்ட் பாயிண்ட்ட மட்டும் டானிஃபை பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படினா இது வந்து சேஃப். இந்த அப்ரோச் வந்து சேஃபர் அப்ரோச்.
ஆனா செடேஷன் டெக்னிக் உங்களால நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அதுல ரிசல்ட் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இன்ஸ்டன்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு எனர்ஜி எக்ஸஸா இருக்கு, அதை நீங்க செடேட் பண்ணும் போது ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அதாவது டானிஃபை பண்றத விட ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி ஃபில்அப் பண்ணணும், நீங்க டேப்பை திறந்து விட்டீங்கன்னா இட் டேக் அட்லீஸ்ட் 2 minutes டு ஃபில் அப் தி பக்கெட். பட் பக்கெட்ல இருக்கிற தண்ணியை கீழே ஊத்தணும்னு வைங்க, ஃபியூ செகண்ட்ஸ்ல நீங்க ஊத்திடுவீங்க இல்லையா, ஒரு 2 seconds ஊத்திடுவீங்க பக்கெட்ல இருக்கிற வாட்டர். Yes. So sedation gives faster relief. Okay. நீங்க sedate தான் பண்ணணுமா அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேவா? அப்போ sedation tonification வந்து அட்ட டைம்ல பண்ண கூடாத ஒண்ணுதான். ஏதாச்சும் ஒண்ணுதானே நீங்க பண்ண முடியும். Yes. இல்ல சார், இப்போ ஒரு எலிமெண்ட்ல வந்து நீங்க ஒரு எலிமெண்ட்ல நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எலிமெண்ட் அப்சென்ட்டா இருக்கு, அதை நீங்க டானிஃபை பண்ணிட்டாலே எனர்ஜி பேலன்சிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. ஓகேவா? தனித்தனியா ஒன்னும் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே சார், சம் கேसेस வந்து சில பல்ஸ் அப்சென்ட்டா இருக்கும், சில பல்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். இன்னும்போது அந்த அப்சென்ட் பல்ஸ் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஆமா 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 ஆமா. எது அப்சென்ட்டோ அத மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த லோவர் பல்ஸ் வந்து we do not consider இல்லையா? When one pulse is absent, one organ is absent, no need to consider the lowest lower range of pulses. ஏனா lower higher ranges also எதையுமே பண்ண, ஏனா one absent இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு clear indication தானே. ஓகே ஓகே. see நான் சொல்றது வந்து நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சிக்கணும். அதாவது ஒரு organ absent அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிட்டா மத்த லெவல்ஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. படிக்கிறீங்க. அப்போ நீங்க ஆப்சென்ட்டா இருக்கிற ஒரு பல்ஸ் நீங்க டானிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது பாத்துக்கும் இல்லையா மத்த வேலையே? எஸ் சார். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம், இதை நீங்க தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே சார், நவ கிளியர் சார். ஓகே, இனிமே நீங்க பார்க்கணும், அதுதான் எனக்கு தேவை. ஓகேவா? தேங்க் யூ. இந்த குரூப்ல வந்து ஒருத்தராச்சும் ஓகே இது கரெக்ட் தான் அப்படினு புரிஞ்சிட்டு நீங்க அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டீங்கனா அது எனக்கு போதும். இல்ல சார், ப்ராப்பரா கைட் பண்றீங்க, ரொம்ப ஃபாலோ பண்றேன் நானும் கரெக்ட்டா, எனக்கு நல்ல ரிசல்ட்டும் வருது சார். ஓகே. தேங்க் யூ. இந்த ஆல் தி கிரெடிட் கோஸ் டு மை ப்ரொஃபசர். ஏனா அவர்தான் இத வந்து சிம்பிளிஃபை, ஏனா இதுக்கு மேல சிம்பிள் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவர் சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. சூப்பர். ஓகேவா? சோ இத வந்து யாரும் காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. ஓகே. ஒருத்தர் வந்து கலெக்ஷன்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும். பல்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி வந்து ஏற்கனவே ஷங்காய் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களை கூட நான் மீட் பண்ணிருக்கேன் வேர்ல்ட் கான்ஃபரன்சஸ்ல, அவங்களுக்கு கூட பல்ஸ் அப்படிங்கிறது பெரிய கஷ்டம். ஓ, இவ்வளோ சிம்பிளாக பல்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்றத அவங்களே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நான் சொல்கிறது சைனாவில் ஷங்காய் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் முடித்தவங்க. அந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஸர் அப்துல்லா சேக் சாரோட டெக்னாலஜி வந்து சிம்பிள். இதில் நீங்கள் அவங்க கொடுக்கறத விட பெட்டர் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? ஹலோ. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பற்றி நம்ம சில டீட்டெயில்ஸ் வந்து நர்கீஸ் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் தானே சார்? தாராளமாக. அதுக்கு ஆமாம், அதுக்காக தான் ஃப்ளவர் மெடிசன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஃப்ளவர் மெடிசன் கொடுத்தோமா இல்லையா, அந்த டிவிடி கொடுத்தோமா? ஃப்ளவர் மெடிசன் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ண டிவிடி இருக்கு, அதை நீங்கள் வாங்கி பார்த்தாலே ஃப்ளவர் மெடிசன் ஃபுல்லாக கற்றுக்கலாம்.
அதுவும் டிசைன் தான். அது வந்து நான் ரெண்டாவது அந்த ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணேன், பட் கான்செப்ட் இஸ் கிவன் பை ப்ரொஃபசர் அப்துல் ஹசீம் சார். ஓகே சார். இப்போ இந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் வச்சுன டவுட் சார், இந்த ஃபாரின் மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணா எஃபெக்டிவா இருக்கு, எஃபிகசி இருக்குமா, இல்ல லோக்கல்ல கிடைக்கிற அந்த பிராண்ட் இட்ஸ் எஃபெக்டிவா சார்? அதாவது அந்த ஃப்ளவர் ரெமெடி அப்படிங்கறதே வந்து கெட்டிங் ஃப்ரம் இங்கிலாந்து தான். அது வந்து இங்கிலாந்துல இருக்கிற மலர்கள்ல தான் வந்து எட்வர்ட் பேட்ச் வந்து அந்த மருந்துகளை கண்டுபிடிச்சாரு. சோ அவரோட ஃபவுண்டேஷன்ல இருக்கிற மருந்தை இங்க இம்போர்ட் பண்ணி கொடுக்கறவங்க நம்ம வாங்கிக்கலாம். ஓகே. அந்த オリジナリティ வேணும், நீங்க டைரக்டா வேணும்னா நீங்க இங்கிலாந்துக்கே ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஓகே. பட் இட் இஸ் அவேலபிள் ஹியர் இன் ஆல் தி ஆல்மோஸ்ட் ஆல் தி ஹோமியோ ஷாப்ஸ். நெக்ஸ்ட் டோஸ். எஸ். ஓகே சார். थैंक यू. थैंक यू. டாக்டர். திஸ் இஸ் சுமா. டாக்டர், இப்போ ஒரு இன் அண்ட் ஒரு யாங்ல வந்து நமக்கு அப்சென்ட்டா இருக்கு அப்படினா நம்ம யாங் தே வந்து பண்ணலாமா இல்ல இன்ல? ரெண்டுமே பண்ணனும் மேடம். ரெண்டுமே பண்ணலாம். இன்னோடதா இருந்தா லிவர் 13 இல்லனா ரெண்ட் 12, இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் டே பல்ஸ் பாக்கும்போது அது குறஞ்சிரும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆர்கன்ல இருக்குனா அது குறஞ்ச ரெண்டோ ஒண்ணு ஆயிடும். அதுக்கு அப்புறம் நீங்க அந்த பர்టిక్యులர் ஆர்கனோட மதர் பாயிண்ட் போட்டுலாம். ஓகே டாக்டர். இப்போ ডেইলি நம்ம செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃபிஷியன்ஸ் அத ஆப்சென்ட்டா காட்டிட்டே இருக்கنا ডেইলিமே நம்ம இத போட்டுட்டிருக்கலாமா? செல்ஃபா நம்ம பண்றோம். ஆமா ஆமா ஆமா. இப்போ வந்து நீங்க செல்ஃபா பாக்குறீங்க. இப்போ இன்னைக்கு வந்து பிபி ஆப்சென்ட் காட்டுது. நீங்க யூபியோட மதர் பாயிண்ட் 67 இன்னைக்கு போட்டுக்கிறீங்க. நாளைக்கு பாக்கும்போது உங்களுக்கு யூபியில பல்ஸ் இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஆப்சென்ட் இருக்குன்னு வைங்க. நாளைக்கு நீங்க எல்ஐயோட மதர் பாயிண்ட்ல போட்டுக்கலாம். ஓகே டாக்டர். ஏன்னா இப்ப நம்ம அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம இப்போ யூபியை கரெக்ட் பண்றோம். ஆமா டாக்டர். ஓகே. சோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வேற ஆர்கன்ல ஆப்சென்ட் தெரிஞ்ச அந்த ஆர்கனோட மதர் பாயிண்ட் நீங்க போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஆர்கன் கிளாக் டைம்ல போடுறது இன் எஃபெக்டிவா இருக்குமா? வெரி எஃபெக்டிவ். ஆர்கன் கிளாக் டைம்ல நீங்க போடும்போது என்னன்னா அந்த ஆர்கன் கிளாக் டைம்ல போடுறது தான் இன்னும் எஃபெக்டிவ். இல்லைன்னா அந்த ஹாரரி பாயிண்ட்ல போட்டுருங்க, அவ்வளவுதான். ஹாரரி பாயிண்ட். ஓகே ஓகே. ஆமா, இப்போ நீங்க வந்து யூரினரி பிளாட்டர்னா உங்களுக்கு வந்து 3 to 5 இல்லையா? ஆ 3 to 5. அப்ப நீங்க ஒரு 4 o'clock போட்டுக்கலாம். ஓ சரி சரி சரி. இப்போ இன் கேஸ் இப்போ நீங்க வந்து அந்த டைம்ல நாடி பாத்தீங்கன்னு வைங்க, யூபில சம் டைம்ஸ் உங்களுக்கு வந்து பல்ஸ் தெரியும். ஓ சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி இப்போ மிட் நைட் இப்போ சப்போஸ் நம்ம இப்போ ஜிபேல இப்போ வந்து லங்ஸோட இது வந்து இப்போ நார்மல் டேஸ் லைக் டேல கம்மியா இருக்கு அப்படினா அப்ப மிட் நைட்ல எழுந்து போட முடியாது. அப்ப நம்ம ஆர்கன் கிளாக் பாயிண்ட் போ அந்த ஆர்கன் அந்த ஹாரோரி பாயிண்ட்ல நீங்க ட்ரீட்மென்ட் கொடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலி ஆமா, ஏனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கன் கிளாக் தியரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலோட ஒத்து வந்தாலுமே பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நார்மலா இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட் போறது அதிகமா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்போ உங்களை மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் வந்து ஒரு டைம் கான்சியஸே நீங்க எதுவும் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? நீங்க வந்து எனி வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க நீங்க என்ன பண்ணுங்க, பல்ஸ் பார்த்து போட்டுக்கோங்க. அது வந்து வெரி ஈஸி, வெரி ஒரு நார்மல் ஃப்ளோல போயிடும். ஹாரரி பாயிண்ட் போடணும் அப்படின்னா நீங்க அந்த ஹாரரி பாயிண்ட் போட்டுக்கலாம். தட் வில் டானிஃபை யுவர் ஆர்கன். அது கூட ஒரு ஒன் வே ஆஃப் கிளாசிக்கல் அப்ரோச் தான். ட்ரீட்டிங் ஹாரரி பாயிண்ட் is one classical approach. ஏன்னா அது வந்து வெரி எஃபெக்டிவ், வெரி வெரி எஃபெக்டிவ்.
ஓகே 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 அதே மாதிரி அந்த பேக்ஷூ பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த கிளாசிக்கல் அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னும் போது ஆரரி பாயிண்ட் அண்ட் பேக்ஷூ பாயிண்ட்ஸ் வெரி எஃபெக்டிவ். இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டு, நீங்கள் அவருக்கு வந்து லங்கில் ட்ரீட் பண்ணுறதை விட யூபி 13ல ட்ரீட் பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட். ஓகே 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 டாக்டர் ஓகே தேங்க் யூ சோ மச் டாக்டர். பிராக்டிஸ் பண்றீங்களா மேடம் நீங்க? உங்களுக்கு டைம்? ஆ பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு பண்றேன், ஃபேமிலிக்கு ப்ளஸ் எங்க டிபார்ட்மெண்ட் என்ன அவே வர்க் பண்ற இடத்துல ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல். எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்க மேடம்? நான் एक्चुअली ட்ரெய்னிங் சென்டர்ல இருக்கேன் சார், சென் தாமஸ் மவுண்ட். ஓ அங்க ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் பண்ணுங்க மேடம். ட்ரெய்னிங் ஆ அங்க ட்ரெய்னிங் சென்டர் நிறைய பேர் வராங்க இல்லையா, சோ மேக்ஸिमम வந்து யார் யாரெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு இல்ல உங்க பேட்ச்க்கே வந்து நீங்க ஒரு மினிமம் ட்ரெய்னிங்கே கொடுக்கலாமே. அப்புறம் நடராஜ் சாரா, நடராஜ் பேர் வந்து மறந்துட்டேன், 8 வருஷம் 9 வருஷம். ஓ நடராஜன் சார் தான் நினைக்கிறேன். நடராஜன் சாருக்கு அப்புறம், நடராஜன் சாருக்கு முன்ன நினைக்கிறேன். ஓ அவருக்கு முன்னாடியா? ஆமா ஆமா, அவர் ஸ்ரீபால் இருந்த பீரியட்ல இருந்து நாங்க உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஓ அவர் ஸ்ரீபால் சார், கமலி ஸ்ரீபால், அவரும் அந்த மாதிரி டாக்டர். அவங்க அவங்க 2003ல இருந்தே எங்க அசோசியேஷனுக்கு வருவாங்க, அவங்க மீட்டிங்ல. ஓகே ஓகே சார், அது மாதிரி நல்ல விஷயம். அதே மாதிரி டிராஃபிக்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க இதை கத்து கொடுக்கலாம் மேடம். டிராஃபிக் டிராஃபிக்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சார். நாங்க இங்க ட்ரெய்னிங் அது ஒரு குரூப்பா வருவாங்க சார், டீமா வருவாங்க, ஒரு 50-100 பேர் எல்லாம் வரும்போது நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு கிளாஸாவே எடுத்துறது, ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸாவே ஸ்லைட் போட்டு எடுத்துறேன். ஏன்னா சொன்னா புரியாதுன்றதுனால பாயிண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் என்னென்ன பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிராபிக் குரூப் ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு கொடுத்தேன் நான் ஒரு ட்ரெய்னிங் ஷெட்யூல். ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இந்த பேண்டமிக் எல்லாம் முடிஞ்ச பின்னால என்ன ஒரு நாள் கூப்பிடுங்க மேடம். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், இட்ஸ் a pleasure. நீங்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம். இல்ல ஐ டூ லவ் see people இந்த மாதிரி, அதுவும் உங்களை மாதிரி சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி தரணும். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, Okay, Nargis. Yes, Daddy. Yeah, you can give the instructions for the forthcoming classes. Yes. So, as of now, nama to start with cosmetic acupuncture, fertility, secrets of acupuncture, then pulse diagnosis, abdino order la inda webinars conduct pannite vandom. Overall, enakku vandu inda group of doctors kitta irukkira need enna abdin therinjadhu, diseased oriented approach. Adhaadu namakku pulse diagnosis nalla theriyum, acupuncture la irukkira points nalla theriyum. So namakitta endha oru patient வந்தாலும் நம்ம பாயிண்ட் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம அவங்களோட பல்ஸ் வந்து செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் உங்களை ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்து எந்த ஒரு கண்டென்ட்டில் என்ன நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, டிசீஸ் ஓரியன்ட் அப்ரோச், அதாவது ஒரு அக்யூபஞ்சரில் வந்து நோய் அப்படிங்கிறதுக்கே பேர் கிடையாது, பிகாஸ் எல்லாமே வந்து இன்னியோனுடைய இம்பேலன்சஸ். இன்னும் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி சைனீஸ் சயின்ஸில் போய் பார்த்தோம்னா நெகட்டிவ் எனர்ஜி, ஸோ குயி, கோஸ்ட், பேட் ஸ்பிரிட், ஸோ நோய்களுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட கிளினிக்கலி ஒரு பேஷண்ட் சிகிச்சைக்கு வரும்போது அவங்க ஏற்கனவே பல முறை பல அலோபதி டாக்டர்ஸை சந்திச்சு ஒரு பஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்ஸோடு தான் வராங்க, ஒரு எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், பிளட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஒரு நோயினுடைய பேர் வச்சதுக்கப்புறம் தான் அவங்க அக்யூபஞ்சரை தேடி வரக்கூடிய இந்த சிச்சுவேஷன் தான்
இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேஸ்ல நம்ம பிராக்டிஸ்ல வந்து மோர் தேன் 90-95% அக்யூபஞ்சரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் நீங்க எனக்கு பல்ஸ் பார்த்து எனக்கு என்ன நோயின்னு சொல்லுங்க, நான் எனக்கு என்ன நோயினே சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிக்கணும் டாக்டர்னு சொல்ற பேஷண்ட்ஸையும் நம்ம சந்திக்கிறோம். பட் அந்த பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி லெஸ் நம்ம ஒரு 100 பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா வெரி ஃபியூ பீப்புளுக்கு இந்த ஐடியா இருக்கும் அக்யூபஞ்சர் டாக்டர்ஸால எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு. ஸோ அப்போ நம்ம இந்த 90-95% ஆஃப் தி மேஜர் கேட்டகரி எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவங்க என்ன பிரச்சனைகளுக்காக நம்மக்கிட்ட வரலாம், ஆஸ்துமா, அப்டோமினல் பெயின், அலர்ஜிஸ் அப்படின்னு இன்னைக்கு அக்யூபஞ்சர் இந்த மாதிரி எலோபத்தியில் மெடிக்கலி டயக்னோஸ் பண்ணக்கூடிய இண்டிகேஷன்ஸ்க்கு எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு தான் டபிள்யூஹெச்ஓலி ரிசர்ச் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு கிளாஸ்லுமே அதனுடைய லிஸ்ட் கூட உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டபிள்யூஹெச்ஓவில் வந்து அக்யூபஞ்சர் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எஃபெக்டிவ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் கொடுக்குறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அதில் ஒரு லிஸ்ட் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ விசிபிளாக இருக்கா உங்களுக்கு ஸ்லைட்ஸ்? எஸ் எஸ் எஸ். ஹலோ ஹலோ, விசிபிள் விசிபிள். யா யா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட், யா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் வந்து நமக்கு கொடுத்துடுறாங்க. இப்போ இதில் இருக்கிற இண்டிகேஷன்ஸ் பாருங்கள், அடிக்ஷன், ஸ்மோக்கிங், அலர்ஜிஸ், ஆன்சைட்டி, ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, இரிட்டபிள் பால் சிண்ட்ரோம், எனக்கு ஐபிஎஸ் இருக்குது டாக்டர் அதுக்கு நீங்கள் அக்யூபஞ்சர் பண்ண முடியுமா, இன்ஃபர்டிலிட்டி, இன்டைஜஷன், மெனோபாஸ் ப்ராப்ளம், லோ பேக் பெயின், நீ பெயின், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், சோர் த்ரோட். இப்போ சோர் த்ரோட் அப்படிங்கிறது நம்ம 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸில் பார்த்த ஒரு முக்கியமான இண்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி எலோபத்தியில் நேம் கொடுத்த ஒரு இண்டிகேஷனுக்கு, ஒரு ட்ரிஜிமினல் நியூரலஜியா கண்டிஷனுக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், விஷன் ப்ராப்ளம், வாமிட்டிங், ரிஸ்ட் பெயின், ஃபேஷியல் பால்சி, ஐ ப்ராப்ளம், டயாபெட்டிஸ், ஃபைப்ரோமால்ஜியா, ஃபர்டிலிட்டி, நியூமோனியா, ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ஓரியன்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டிசீஸ் ஓரியன்ட் டயக்னோசிஸ். உங்களுக்கே இந்த டயக்னோசிஸ் பற்றியும் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில ஆரம்ப நிலை பல்ஸ் டயக்னோசிஸ் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க அவங்களோட பல்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க, நீங்கள் பார்த்த ரீடிங் வந்து கரெக்டாக இந்த நோய்க்கு பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் என்கிட்ட லட்சுமி பிரியா மேம் நினைக்கிறேன் ஒவ்வொரு பீட்டும் நம்ம எப்படி வேரியேட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. வைரி பல்ஸ்னால் எப்படி இருக்கும், ஃப்ளோட்டிங்னா எப்படி இருக்கும், இதை முதல்ல யாருக்கு இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கிட்னி ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கு பல்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் க்ராஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படின்னா, நம்ம ஒரு சில ஃபெமிலியரான நோய்கள் அதிக அளவில் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு ப்ராமினென்ட்டான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஃபெமிலியர் டிசீஸஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோயில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் எப்படி இருக்க போகுது, அந்த பீட்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் டங் டயக்னோசிஸ். டங் டயக்னோசிஸ் நான் எதனால் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பல்ஸ் டயக்னோசிஸ் மாதிரியே டங்கும் வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. பல்ஸ் அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு சார்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்கள் டேபிளில் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, டங்கில் இருக்கக்கூடிய வேரியஸ் லொக்கேஷன் எந்த ஆர்கனோட கனெக்டட் அப்படிங்கிறத நீங்கள் அந்த சார்ட்டில் மேட்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பல்ஸ் பார்க்குறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ ஒரு யூரினரி பிளாடர் ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் UB67 போடுறது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். பட் இப்போ டாக்டர் வந்து உமா மேம் கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, நீங்கள் அந்த பேஷண்ட்டை ஒரு 4 o'clock பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யூபி வந்து ப்ரெசன்ட்னு வரும், வேறு ஏதேனும் ஒரு ஆர்கன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், அப்போ உங்கள் ட்ரீட்மெண்ட்டே டோட்டலாக ராங் ஆகிடும். அப்போது பீக் எனர்ஜி ஃப்ளோ டைமை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த பேஷண்ட்டோட ஏஜை நம்ம கன்சிடர் பண்ணணும், அவங்களோட ஜெண்டர், அவங்க மேலா ஃபீமேலா, எந்த சீசனில் அவங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, அது விண்டரா சம்மரா. ஸோ இவ்வளோ மாற்றங்களுக்கு இடையில நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த டயக்னோசிஸ் கரெக்டாங்கிறத டங் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான ஒரு தவறான டயக்னோசிஸ்
இருந்ததோ இல்லை டயக்னோசிஸில் ஒரு குழப்பம் இருக்கிற அந்த சூழ்நிலை குறையும், ஒரு கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிசீஸ் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா அக்கார்டிங் டு வெஸ்டர்ன் மெடிக்கல் அப்ரோச் ஆர்த்தரைட்டிஸ்னால் என்ன, அதுக்கே அலோபத்தியில் என்ன அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் எப்படி இருக்கும், டங் டயக்னோசிஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் இந்த பிரச்சனையோட மற்ற இண்டிகேஷன்ஸ் அவங்க உடம்புல, அதுக்கு நீங்கள் அக்யூபன்ச்சர் பாயிண்ட் என்ன போடணும், எப்படி செலக்ட் என்ன செலக்ட் பண்ணணும், அண்ட் எதுக்காக அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், அதனோட ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் ஸ்லைட் பார்த்துருப்பீங்க, இட் இஸ் அ ட்ரெடிஷன் பேஸ்ட் டயக்னோசிஸ், அதாவது டங் அண்ட் பல்ஸ் டயக்னோசிஸ், டிசீஸ் ஓரியன்ட் ட்ரீட்மெண்ட், பாயிண்ட்ஸ் வித் ரீசன்ஸ், இதுதான் நம்மளோட கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் நோய்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? பிகாஸ் இதில் வந்து டு ஸ்டார்ட் வித் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒரு சில ப்ராமினென்ட் நோய்கள் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு சில நேம்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்ல முடியலனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் சண்டே வந்து நம்ம டிசீஸ் ஓரியன்ட் அப்ரோச், டங் டயக்னோசிஸ், பல்ஸ் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் பாயிண்ட், வெஸ்டர்ன் மெடிக்கல் அப்ரோச்னு என்ன கான்செப்ட், அண்ட் அந்த அக்யூபஞ்சர் புள்ளியை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ரீசன், கிளாசிக்கல் அப்ரோச், அவங்க பாடியில் இந்த பல்ஸ் இப்படி இருந்தால் இந்த பாயிண்ட். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அக்யூபஞ்சர், தட் இஸ் கிளாசிக்கல் அக்யூபஞ்சரோட கான்செப்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ப்ராக்டிக்கலி நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ பேசிக்காக வந்து எதிர்பார்க்குறதுமே இதுதான், ஒரு பேஷண்ட் வந்தால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஆர்த்தரைட்டஸ் பேஷண்ட்னா நம்ம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கிட்னி பேஷண்ட்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் எப்படி பிரேக் கொடுக்கணும், இந்த பாயிண்ட் கூட இந்த பாயிண்ட் போடலாமா, இந்த ஏரியாவில் தான் மேஜராக வந்து நான் வந்து உங்ககிட்ட கேள்விகளும் அதிக அளவில் பார்க்கறதுனால தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எனக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோய் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டிசீஸோட நேம் இருந்தால் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டு ஆல் தி டிசீஸ், ஒரு 100 நோய் பற்றி பார்க்க முடியாது, நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 5 இண்டிகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதை தவிர வேற சில நோய்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து நம்ம ஒரு 5 டிசீஸ், அடுத்து ஒரு 10 டிசீஸ்ங்கிற மாதிரி செட்டப்ல இதை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? மேம், ஆக்சுவலி சயாட்டிகா வந்து இட் மைட் பி டியூ டு டிஃபரண்ட் ரீசன்ஸ் ஆஃப் த ஸ்பைன் இல்லையா? சோ பேஸ்ட் ஆன் தட் இஃப் இட் இஸ் தேர் இட் வில் பி மென்ஷன். எஸ் மேம், அப்படிதான் மேம் இருக்கும். இப்போ சியாட்டிகா அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி சியாட்டிகாவுக்கு ஒரே ரீசன்ஸ் இருக்காது, சியாட்டிகாவுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும், அண்ட் சியாட்டிகாவோட ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சுமே வந்து மாறும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சியாட்டிகா பெயின் வந்து யூபி மெரிடியன் வழியாகவே ஒருத்தருக்கு ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பேக் சைடில் பெயின் வந்து ஷூட் அப் ஆகுது, அந்த பெயின் வந்து UB40 UB57 சென்டர் ஆஃப் தி தை போஸ்டீரியர் சைடில் பின்பகுதியில் மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகுது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் அண்ட் மெத்தட் வேறு மாதிரி இருக்கணும். இதே பெயின் லேட்ரல் சைடில் திரும்பி கால் பிளாடர் மெரிடியனில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். அப்போ சியாட்டிகாக்கு நீங்கள் காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இதனால தான் இந்த ரெப்ரட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த நோய்க்கு இந்த புள்ளின்னு ஒவ்வொரு அக்யூபஞ்சர் புத்தகத்தினுடைய கடைசி பக்கங்களில் கொடுக்கக்கூடிய புள்ளிகள் அந்த டாக்டருக்கு கொடுக்குற எஃபிகசி அந்த புக்ஸ் படிக்கிற எல்லாருக்கும் கொடுக்காதது காரணம் அதுதான். அண்ட் இன்ஃபேக்ட் டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக்ல நம்ம சீஃப் டாக்டர்ஸ் அலாதீன் சார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெப்ரட்டரி சிஸ்டம் வந்து அவர் ரெக்கமெண்டே பண்ண மாட்டார். ஒவ்வொரு ஹீலருமே நீங்களா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும், அதுக்கான உங்களுடைய அந்த ஐடியாலஜியை நீங்கள் பெட்டராக ட்ரைன் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம் கற்றுக்கணும், பிராணிக் ஹீலிங் கற்றுக்கணும் அப்படின்லாம் திரும்ப திரும்ப அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஹீலர் தான் ஒரு சரியான டெசிஷன், ஒரு கியூர் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பிரேக்கிங், ஆடியோ பிரேக்கிங், வாய்ஸ் பிரேக்கிங், ஸ்டூடெண்ட்ஸோட நீட் இதுவா இருக்கிறதுனால இந்த ஏரியாவை நம்ம டீச் பண்றோம். அண்ட் இதை கத்துக்கிறதுனால இதுல எந்த ஒரு தவறுமே இல்லை, அதாவது இது இட்ஸ் ஈஸி வே.
நீங்க பல்ஸ் டயக்னோசிஸ் தெரியும், அக்யூபஞ்சர்ல இருக்கிற 361 பாயிண்ட்ஸ்ல நீங்க மேஜரா ஒரு 50 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற எந்த வியாதியை வேணாலும் நீங்க கியூர் பண்ண முடியும். அதுக்கான பாயிண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிப்பீங்க. பட் அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை குறிச்சு எது ரொம்ப ஐடியலான பாயிண்ட், இல்ல இது நீங்க இப்படி எடுத்துக்கலாம் மேம், சக்சஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்தி சக்சஸ் ஆன ஒரு ஃபார்முலா, நீங்க இதை கத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லை இதை விட ஒரு பெட்டர் பாயிண்ட் தேவைப்படுதுன்னா நீங்க சர்ச் பண்ணுவீங்க, இல்லை ஏற்கனவே நீங்க போட்டுட்டு இருந்த பாயிண்ட் பெட்டரா இருந்துச்சுன்னா அது ஃபாலோ பண்ணிப்பீங்க. பட் கிளினிக்கல் சக்சஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த புள்ளிகள் ஒர்க் ஆகுது, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை அடிப்படையா வச்சு அண்ட் ஆல்சோ அதை மட்டுமே வச்சா நம்ம மாடர்ன் அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல போயிடுவோம். அப்படி இல்லாம அதுக்கான ட்ரெடிஷ்னல் டங் அண்ட் பல்ஸ் டயக்னோசிஸை கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ராப்பர் அப்ரோச் கொடுக்க முடியும் அந்த பேஷண்ட்டுக்கு, அண்ட் அந்த பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா, இம்மீடியட்டா இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா வாட் அபவுட் தி ஃபாலோ அப்ஸ். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில தான் நம்மளோட நெக்ஸ்ட் வெபினார் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லக்ஷ்மி மேம். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் சிங்கிள் டிசீஸ் படிப்பீங்க, இப்போ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் கிடையாது ஆர்த்தரைட்டிஸ்க்கு. ஸோ ஆர்த்தரைட்டிஸ், ரொமாட்டிசம், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அதுலேயும் நிறைய அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேரியேஷன்ஸ், பெயின், பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சியாட்டிக்காவும் பெயின், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிருந்தா அதுவும் பெயின், லம்பார் ஸ்பான்டிலோசிஸ் இருந்தால் அதுவும் பெயின். பட் எல்லாமே பெயின் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில வந்தாலும் ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகும், அதுக்கு நீங்க சூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா லக்ஷ்மி மேம். எஸ் மேம், அதுதான் அந்த உங்களோட அந்த நீட் வந்து அந்த இடத்துலதான், அதாவது ஒரு சியாட்டிகா கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு சியாட்டிகா இஸ் அ நர்வ் ப்ராப்ளம், ஸோ சியாட்டிகா கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் அதே மஸ்குலர் ரீஜியன்ல இருக்கிற பெயினுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ நீங்க மஸ்குலர் ரீஜியன்ல பெயின் இருக்கு, சூப்பர்ஃபிஷியலா ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க பாயிண்ட் ஆல்டர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்றதுக்கான காம்பினேஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மோர் ஓவர் அந்த பிளான் இருந்தது பேசிக்கா நீங்க ஒரு சர்டன் டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னும் பெட்டரா அக்யூப்டா நீங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். வேற சில டிசீசஸ்க்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் நர்கீஸ் உங்ககிட்ட சொன்னது, ஃப்ளோட்டிங் பல்ஸ்னா என்ன, வைரி பல்ஸ்னா என்ன, இப்படிலாம் இருக்கிற சந்தேகம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா எந்த டிசீஸோட வர்றவங்களுக்கு, எந்த நோயாளிக்கு ஃப்ளோட்டிங் பல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ வித் திஸ் நோட் வி ஆர் வைண்டிங் அப் திஸ் செஷன். நம்ம சண்டே அகெயின் மீட் பண்ணுவோம். ஐ மீன் டிசீஸ் ஓரியன்ட் டிசீஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாம் சண்டே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிசீஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் வித் ட்ரெடிஷன் பேஸ்டு டயக்னோசிஸ், இதில் வந்து டங்கை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலாம், அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதை நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸில் வந்து ஃபீல் பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷெல் வி க்ளோஸ் தி செஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.